ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் எழு பெருவள்ளல்கள். ஆசிரியர் கீவா ஜெகநாதன். குரல் ஜி ரத்தினமாலா. முதுகலை ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு. மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் மற்றும் ஃப்ரீ தமிழ் ebooks.com தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். முன்னுரை. சங்க நூல்களால் தெரிய வரும் வரலாற்று செய்திகள் பல. மன்னர்கள், புலவர்கள், வள்ளல்கள், பெண்மணிகள் பலரை பற்றிய செய்திகளை அவற்றால் அறிந்து கொள்ளலாம். வள்ளல்கள் எழுவர் என்ற வழக்கு மிக பழங்காலம் முதல் இந்நாட்டில் இருந்து வருகிறது. சிறுபானாற்று படையில் அவர்கள் பெயர்களை நத்தத்தனார் சொல்கிறார். புறநானூற்று பாடல் ஒன்றில் பெருஞ்சித்திரனார் என்னும் புலவரும் அவர்களை சொல்கிறார். பின்னால் வந்த நிகண்டுகளின் ஆசிரியர்கள் அவர்களை வரிசையாக தொகுத்து சொல்கிறார்கள். இந்த 7 வள்ளல்களின் வரலாறுகளை தொடர்ச்சியாக சொல்லும் நூல் எதுவும் இல்லை. ஆயினும் சங்க நூல்களில் கிடைக்கும் குறிப்புகளை கொண்டு ஒருவாறு அவற்றை உணர்ந்து கொள்ளலாம். சில வள்ளல்களின் வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகள் புலனாகின்றன. வேறு சிலர் வாழ்க்கையின் விரிவு அந்த அளவுக்கு தெரியவில்லை. பழைய நூல்களில் உள்ள குறிப்புகளை கொண்டு ஒருவாறு நிகழ்ச்சிகளை தொடர்பு படுத்தி 7 வள்ளல்களின் வரலாறுகளையும் இந்த சிறு நூலில் எழுதியிருக்கிறேன். தமிழ்நாட்டு சிறுவர்களும் சிறுமியரும் இவற்றை படித்து பயன்பெறக்கூடும் என்பது என் எண்ணம். கீ வா ஜெகநாதன். ஏழு வள்ளல்கள். 7 என்ற கணக்கை கொண்ட பொருட்கள் பலவற்றை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். கீழ் உலகம் 7, மேல் உலகம் 7 என்று ஒரு கணக்கு உண்டு. 7 முனிவர்கள் என்று சேர்த்து சொல்லுவது ஒரு வழக்கம். 7 தீவுகள் என்பது ஒரு வகையான கணக்கு. 7 ஸ்வரங்கள் சங்கீத உலகத்துக்கு கணக்கு. வாரத்தில் 7 நாட்கள் உண்டு என்பதை உலகில் உள்ள எல்லோருமே அறிவார்கள். தமிழ் இலக்கியங்களை படித்தவர்களுக்கு 7 வள்ளல்கள் என்றால் நன்றாக தெரியும். அவர்கள் மிக பழைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்களிடம் வேறு நல்ல குணங்கள் பல இருந்தாலும் பிறருக்கு பொருளை அளித்து இன்புறும் பண்பிலே அவர்கள் சிறந்திருந்தார்கள். தம்மை அணுகினவர்களுக்கு வேண்டியதை குறிப்பறிந்து மனமுவந்து வழங்குபவர்களை வள்ளல் என கூறுவார்கள். அவர்கள் தடை சிறிதும் இல்லாமல் கொடுப்பதனால் பொருளை பெறுகிறவர்கள் இன்பமடைந்தார்கள். கொடுத்த வள்ளல்களும் கொடுப்பதனால் இன்பத்தை அடைந்தார்கள். ஒரு நாள் யாரும் எதுவும் கொடுக்க முடியாதபடி நேர்ந்துவிட்டால் அன்று அவர்களுக்கு உள்ளமும் உடம்பும் வாடும் ஏதோ நோய் வந்தவர்களைப் போல இருப்பார்கள். கொடுக்கும் வள்ளல்களிடம் இசையிலே வல்ல பாணர்கள் வந்து இசைப்பாடி பரிசு பெறுவார்கள். கூத்தர்கள் அணுகி கூத்தாடி மகிழ்வித்து பல பொருட்களை பெறுவார்கள். பாட்டு பாடியும் ஆடியும் தம்முடைய கலைத்திறமையை காட்டும் பெண்களாகிய விரலியர்களும் பரிசு பெறுவதுண்டு. தடாரி என்ற தோல் கருவியை வாசித்து பரிசு பெறும் பொருணர் என்ற கலைஞர்களும் உண்டு. இவர்களே அன்றி வறுமையால் வருந்துவோரும் பிணியால் துன்புறுவோரும் கண்காது இல்லாமையால் உழைத்து வாழ முடியாதவர்களும் வேண்டியவற்றை பெற்று செல்வார்கள். புலவர்கள் பாடி பரிசு பெறுவார்கள். இத்தனை பேர்களுக்கும் பண்டமும் பொருளும் தந்து அவர்கள் துன்பத்தை போக்கும் உயர்ந்த பண்பை வள்ளல்களிடம் காணலாம். இவ்வளவு பேரும் தாம் பெற்ற நன்மையை எண்ணி மனமாற வள்ளல்களை வாழ்த்துவார்கள். அவர்கள் பெற்ற பொருட்களும் அவர்கள் கூறிய வாழ்த்துக்களும் நெடுநாள் நிற்பவை அல்ல. அவர்கள் எவ்வளவுதான் மனமுருகி வாழ்த்தினாலும் அது அப்போதே காற்றோடே போய்விடும். அவர்கள் பெற்ற பண்டமோ பொருளோ சில நாட்கள் அவர்களுக்கு பயன்படும், பிறகு செலவாகிவிடும். ஆகவே அந்த வள்ளல்களையோ அவர்களால் நலம் பெற்றவர்களையோ உலகம் சில காலம் நினைத்திருக்கும். அவர்கள் மறைந்தவுடன் அவர்கள் நினைவும் மறந்து போகும். இவ்வாறு ஆகாமல் பிறருக்கு அளிப்பதிலே இன்பம் கண்ட பெருமக்களை உலகம் என்றும் எண்ணி வாழ்த்தும்படி செய்தவர்கள் புலவர்கள். வள்ளல்களிடம் நலம் பெற்றவர்கள் பல வகையினராக இருந்தாலும்
மற்றவர்கள் யாவரும் தம்முடைய வாழ்த்தையும் நன்றியறிவையும் சில காலம் சிலர்காதில் போட்டிருப்பார்கள். புலவர்களோ வள்ளல்களின் சிறப்புகளையும் அவர்கள் செயல்களையும் விரிவாக பல செய்யுட்களில் அமைத்து பாராட்டினார்கள். அதனால் அந்த வள்ளல்கள் மறைந்தாலும் அவர்களால் நலம் பெற்ற மக்கள் மறைந்தாலும் அவர்கள் பெற்ற பொருட்கள் அழிந்தாலும் வள்ளல்களின் புகழ் மாய்வதில்லை. புலவர்களுக்கு இந்த ஈகை வள்ளல்களின் பெயரை மங்காமல் வைத்திருக்கின்றது. அவர்களின் வரலாற்றை புலப்படுத்தும் பாடல்கள் இலக்கியமாக வழங்கி வருகின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த மக்களை பற்றிய செய்திகளை அந்த காலத்தில் உண்டான நூல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அந்த நூல்களை இப்போது சங்க நூல்கள் என்று பெயரிட்டு வழங்குகிறோம். மதுரையில் பாண்டிய மன்னர்களின் ஆதரவு பெற்று பல புலவர்கள் ஒன்று கூடி தமிழ் ஆராய்ச்சி செய்தார்கள். புதிய நூல்களை இயற்றினார்கள். தமிழ்நாட்டில் யாரேனும் புதிய நூல் இயற்றினால் அந்த புலவர்களிடம் வந்து காட்டி நன்றாக இருந்தால் மதிப்பு பெற்றார்கள். இத்தகைய செயல்களை புலவர்கள் கூடி செய்த இடமே தமிழ் சங்கம். பல நூறு ஆண்டுகள் தொடர்ந்து சங்கம் நடந்து வந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் பாடிய பாடல்கள் யாவும் இப்போது கிடைக்கவில்லை. கிடைத்தவற்றையெல்லாம் பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் புலவர்களை கொண்டு சேர்த்து ஒழுங்குபடுத்த செய்தார்கள். புலவர்கள் தொகுத்ததால் அந்த பாடல்களின் கூட்டத்தை தொகை என்று சொன்னார்கள். பாட்டின் வகையை கொண்டும் பொருளை கொண்டும் அளவை கொண்டும் சில சில நூல்களாக பிரித்தார்கள். அவற்றில் பத்துப்பாட்டு என்பது ஒன்று. அந்த தொகை நூலில் 10 நீண்ட பாடல்கள் இருக்கின்றன. அதனோடு 8 வேறு நூல்கள் உள்ளன. ஒவ்வொரு தொகையும் பல பாடல்கள் சேர்ந்த தொகுதி. நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்ற 8 தொகை ஆகும். அந்த நூல்களில் நூற்றுக்கணக்கான புலவர்களின் பாடல்கள் இருக்கின்றன. எத்தனையோ கொடையாளிகளின் வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. பல மன்னர்கள், வீரர்கள், பெரியவர்கள் முதலியவர்களை பற்றிய செய்திகளையும் அறிந்து கொள்ள முடிகிறது. கொடையாளிகள் பலரை புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். யாவருமே வள்ளல்களானாலும் அவர்களுள் 7 பேரை மிக சிறந்த வள்ளல்கள் என்று பாராட்டியிருக்கிறார்கள். அதனால் 7 வள்ளல்கள் என்ற ஒரு கணக்கே ஏற்பட்டுவிட்டது. பாரி, பேகன், அதியமான், காரி, ஓரி, ஆய், நள்ளி என்ற 7 பேர்களையும் 7 பெரு வள்ளல்கள் என்று புலவர்கள் போற்றுகிறார்கள். இவர்கள் தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து புகழ் பெற்றவர்கள். இவர்கள் யாவரும் சிறிய நாடுகளுக்கு தலைவர்களாக இருந்தவர்கள். குறுநில மன்னர்கள். சில காலத்துக்கு முன்வரையில் ஜமீன்தார்கள் என்று பலர் இருந்தார்களே, அவர்களை போன்றவர்கள். சேர, சோழ, பாண்டியர்கள் என்னும் 3 அரசர்களும் முடியை அணியும் பெரிய மன்னர்கள். அவர்களை முடியுடை மன்னர்கள் என்று சொல்லுவது வழக்கம். அவர்களின் கீழ் பல சிறு அரசர்களும் நாட்டு தலைவர்களும் ஆங்காங்கே இருந்தார்கள். தனியாகவும் இருந்தார்கள். குறுநில மன்னர்கள் வேளிர் என்று அவர்களை சொல்லுவார்கள். 7 வள்ளல்களும் அத்தகைய சிறிய தலைவர்களே. அவர்களுடைய ஆட்சியில் பெரிய நாடுகள் இருக்கவில்லை. ஆனாலும் தம்முடைய கொடையினால் அவர்கள் புலவர்கள் உள்ளத்தை கவர்ந்தார்கள். பல பெரிய மன்னர்களும் சக்கரவர்த்திகளும் பெறாத பெரும் புகழை அவர்கள் அடைந்திருந்தார்கள். அவர்கள் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வது இன்றியமையாதது. தம் நலனுக்காக வாழாமல் பிறருக்கு நலம் செய்வதற்காக வாழ்ந்த பெருமக்களை கடவுளுக்கு ஒப்பாக மதிப்பது தமிழ்நாடு. ஆதலின் அந்த வள்ளல்களுடைய புகழுக்குரிய செயல்களை தெரிந்து கொள்வதனால் நாம் பெருமையடையலாம். இனி ஒவ்வொருவராக நாம் தெரிந்து கொள்ளலாம். பாரி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பத்தூர் என்ற ஊர் இருக்கிறது. அங்கிருந்து சில மைல் தூரத்தில் பிரான்மலை என்ற மலையும் அந்த பெயரோடு ஒரு ஊரும் உள்ளது. சங்க காலத்தில் அந்த மலைக்கு பரம்பு மலை என்ற பெயர் வழங்கி வந்தது. அங்கேதான் பாரி என்னும் வள்ளல் வாழ்ந்து வந்தான். பாரி சிறிய நாடு ஒன்றுக்கு தலைவன். வேளிர் பலர் அக்காலத்தே அங்கங்கே இருந்தார்கள். அவருள் ஒருவன் அவன். அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டுக்கு பரம்பு நாடு என்று பெயர். பரம்பு மலையை நடுவே உடையதாக விளங்கியமையால் நாட்டுக்கும் பரம்பு என்று பெயர் அமைந்தது.
அந்த நாட்டில் 300 ஊர்கள் இருந்தன. அந்த காலத்தில் பரம்பு மலை நல்ல வளமுடையதாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் மரங்கள் அடர்ந்திருந்தன. பலாமரங்கள் குளை குளையாக பழங்களுடன் நின்றன. மரத்துக்கு மரம் தேன்கூடுகள் அடையடையாக இருந்தன. மலைப்பாறைகளிலும் பெரிய பெரிய தேனூர்கள் தேனை ஊற்று போல ஒழுக விட்டு கொண்டு பறந்திருந்தன. வண்ண வண்ண மலர்கள் காணக்காண இனியனவாய் மலர்ந்திருந்தன. மலைப்பாறைகளில் அருகருகே பல சுனைகள் தெளிந்த நீரோடு விளங்கின. மலைவளம் சிறந்திருந்த பரம்பு மலையில் ஓரிடத்தில் பாரி சிறிய அரண்மனையை கட்டி கொண்டிருந்தான். வேறு ஓரிடத்தில் சிவபெருமானுக்குரிய கோயில் இருந்தது. பாரிவேல் வீரத்திலே சிறந்தவன், பண்பிலே நிறைந்தவன், தமிழ்ப்பாவின் நயம் தேர்வதில் பெரியவன், எல்லாவற்றிற்கும் மேலாக கொடையிலே இணையற்றவன். பாரி என்றவுடன் முதலில் அவனுடைய ஆட்சி நினைவுக்கு வருவதில்லை, அவனுடைய வீரம் நினைவுக்கு வருவதில்லை, அவனுடைய வள்ளன்மையே மக்களின் உள்ளத்தில் தோன்றியது. எத்தனையோ புலவர்கள் அவனிடம் வந்து வந்து அவனுடைய உபச்சாரத்தையும் விருந்தையும் பெற்று அளவளாவினார்கள். அவனுடன் இருந்து தமிழ் நூல்களின் நயத்தை நுகர்ந்தார்கள். அவனுடைய சிறப்பை புதிய பாடல்களால் பாடினார்கள். விடைபெற்று செல்லும்போது மனநிறைவையும் உவகையையும் நன்றியறிவையும் பலவகை பரிசில்களையும் தாங்கி சென்றார்கள். புலவர்களுக்கு அவன் உணவு தருவான், உடை தருவான், பொருள் தருவான். ஓர் ஊர் முழுவதையும் புலவருக்கு அளித்து அதில் வருகின்ற வருவாயை நுகரும்படி செய்வான். யாரேனும் புதிய புலவர் ஒருவருடைய பழக்கம் அவனுக்கு கிடைத்தால் அதை பெரும் பேராக கருதி இன்புற்றான். ஏதோ புதிய நாட்டை பெற்றவனை போன்ற களிப்பை அடைந்தான். மதுரை மாநகர் சங்கத்தில் தலைமை புலவராக கபிலர் விளங்கின காலம் அது. பாரிவேலுக்கு அவருடைய பழக்கம் வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று. பாண்டியனால் சிறப்பு பெற்று விளங்கும் பெரும் புலவராகிய அவர் தன்னை நாடி வருவார் என்று எதிர்பார்ப்பது பேதைமை என்று எண்ணினான் பாரி. ஆகவே தக்க அறிஞர் ஒருவரை மதுரைக்கு அனுப்பி கபிலரை காண செய்தான். கண்டு அவரை சந்தித்து இன்புற வேண்டும் என்று தனக்கு இருக்கும் ஆர்வத்தை தெரிவித்து பரம்பு மலைக்கு வரவேண்டும் என்று அழைக்க சொன்னான். சென்றவர் கபிலரிடம் பணிவான சொற்களை கூறி பாரியினுடைய ஆர்வத்தை தெரிவித்தார். கபிலர் வருவதாக சொல்லி அனுப்பினார். அப்படியே சென்றார். பாரிவேல் கபிலருக்கு மிக சிறந்த முறையில் வரவேற்பு அளித்தான். கபிலரை கடவுளாகவே எண்ணி வழிபட்டான். அவனுடைய பேரன்பை அறிந்த கபிலர் மனம் உருகினார். அடிக்கடி அங்கே வந்தார். இருவருக்கும் இடையே இருந்த அன்பு சிறந்த நட்பாக உருவாயிற்று. அதன் பயனாக கபிலர் மதுரையை விட்டுவிட்டு பரம்பு மலைக்கே வந்துவிட்டார். பாரிக்கு துணைவராகவும் ஆசிரியராகவும் அவைக்கள புலவராகவும் விளங்கினார். பாரி வள்ளலின் உயர்ந்த பண்புகளில் ஈடுபட்டார் புலவர். அவனுடைய கொடைத்திறனை கண்டு வியப்படைந்தார். அவனுடைய குணங்களை அருமையான பாடல்களால் பாடினார். பரம்பு நாட்டில் அடர்ந்த காடுகளும் இருந்தன. பாரிவேல் அவ்வப்போது தன் நாட்டு மக்களை கண்டு அளவளாவி விட்டு வருவான். மலையின் மேல் உள்ள மலைவளத்தை கண்டு மகிழ்வது போலவே கீழே உள்ள காட்டு வளத்தையும் கண்டுகளிப்பான். ஒரு நாள் காடு அடர்ந்திருந்த ஓரிடத்திற்கு சென்றான் பாரி. காட்டினிடையே தேர் செல்லுவதற்கு ஏற்ற வழிகள் இருந்தன. அன்று அவன் தேரிலேதான் சென்றான். தேர்ப்பாகன் அதை ஓட்டி சென்றான். பல இடங்களை பார்த்துவிட்டு வந்தான். அப்போது பிற்பகல் வேளை. கதிரவன் மேல் திசையில் இறங்கி கொண்டிருந்தான். பரம்பு மலையின் அடிவாரத்தை நோக்கி தேர் போய்க் கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று அந்த வள்ளல் தேரை நிறுத்து என்று கூவினான். இரு பக்கங்களிலும் உள்ள இயற்கை வளத்தை அவன் பார்த்து கொண்டே வந்தான். ஆதலின் தேர் மெல்லத்தான் போய்க் கொண்டிருந்தது. இப்போது தேரை நிறுத்து என்று அவன் சொல்லவே பாகன் நிறுத்தினான். பாரி வள்ளல் தேரிலிருந்து இறங்கினான். அங்கே அருகில் ஒரு முல்லைக்கொடி வளர்ந்திருந்தது. இளங்கொடியாக இருந்தது. நிறைய அரும்பு கொத்து கொத்தாக விளங்கியது. மாலை நேரம் வந்தால் அத்தனை அரும்புகளும் மலர்ந்து மணக்கும். தளத்தளவென்று வளர்ந்திருந்தது முல்லைக்கொடி. ஆனால் அது பற்றுக்கொடி ஒன்றும் இல்லாமல் காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. தளர்நடை பழகும் குழந்தை தட்டு தடுமாறி வந்து கீழே விழும் நிலையில் இருப்பது போல அது தளர்ந்து ஆடியது. குருடன் ஒருவன் கால் தளர்ந்து எதையேனும் பற்றிக் கொள்வதற்காக நாலுபுறமும் வெறும் வெளியை கையால் துழாவுவது போல அது அசைந்தது. மெல்லிய காற்றில் அது திருப்பி திருப்பி அசைந்தது.
சிறிது காற்று பலமாக அடித்தால் போதும், அது ஒடிந்து விழுந்து விடுமென்று தோன்றியது. அது அங்கும் இங்கும் அசைகிறதை பார்த்தால் வழியில் போகிறவர்களை எனக்கு ஒரு பற்றுக்கோடு தரமாட்டார்களா என்று கேட்பது போல இருந்தது. கொழுக்கொம்பு இல்லாமல் அந்த கொடி தளர்வதைக் கண்டான் பாரி. மக்கள் வறுமையினாலோ பசியினாலோ பிணியினாலோ தளர்வதைக் கண்டால் அவன் மனம் பொறுப்பதில்லை. உடனே உதவி செய்ய முற்படுவான் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்னும் இயல்பே அவனிடம் இல்லை. கையில் எது கிடைத்தாலும் அதை அப்போதே கொடுத்துவிடும் வேகமுடையவன். மக்களிடம் மாத்திரமா இந்த அன்பு? விலங்கினங்கள் துன்புற்றாலும் பறவைகள் வருந்தினாலும் அவன் சும்மா இருப்பதில்லை. அவற்றின் வருத்தத்தை போக்க ஏதாவது செய்ய முற்படுவான். அவன் உள்ளம் கருணைமயமானது. அத்தகையவன் கண்ணில் பற்றுக்கோடின்றி பதைபதைத்து நிற்கும் முல்லை கொடி பட்டது. அது இயங்காது, வாய் பேசாது, ஆனாலும் உயிர் கூட்டங்களில் ஒன்று. ஓரறிவுடைய உயிர் அது. எல்லா உயிர்களுக்கும் கருணை காட்டும் பாரியின் உள்ளம் அந்த உயிரைக் கண்டும் இறங்கியது. அதன் தளர்ச்சி கண்டு மனம் நெகிழ்ந்தான். அதனை படரவிட பக்கத்தில் மரம் இல்லை. இருந்தால் அதுவே பற்றி கொண்டிருக்குமே. யாரேனும் உழவனாக இருந்தால் எங்காவது போய் ஒரு மூங்கிலை தேடி கொணர்ந்து நட்டு அந்த கொடி படரச் செய்வான். பாரிக்கு அந்த யோசனை தோன்றவில்லை. முல்லை கொடியின் தளர்ச்சியை உடனே போக்க வேண்டும். என்ன செய்வது? இப்போது அவனும் அந்த கொடியைப் போல பதைப்பதைத்தான். பளிச்சென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பாகனை அழைத்து தேர்குதிரைகளை அவிழ்த்து ஓட்டிவிட சொன்னான். பிறகு தேரை இழுத்து அந்த கொடியருகில் கொண்டு வந்து நிறுத்த சொன்னான். தானும் ஒரு கை கொடுத்தான். அருகில் நின்ற தேரின் மேல் அந்த பூங்கொடியை எடுத்து விட்டான். அப்போது அவனுக்கு உண்டான இன்பத்தை எப்படி சொல்லுவது? பாரிக்கு இந்த சிறிய கொடிக்கு தேரை பற்றுக்கோடாக வைக்கலாமா என்ற எண்ணமே தோன்றவில்லை. அந்த கொடியின் தளர்ச்சி ஒன்றே அவன் கண்ணிலும் கருத்திலும் நின்றது. அருகில் எது இருந்தாலும் பற்றுக்கோடாக நிறுத்த வேண்டும் என்ற எண்ணமே முன்னின்றது. தேர் இல்லாவிட்டால் அவனே அங்கு நின்றிருப்பான். பாரி அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான். முல்லை பற்றுக்கொடு பெற்று படர்ந்த அழகை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தான். அந்த வள்ளலின் சீரிய பண்பை எண்ணி எண்ணி அவனுடன் நடந்து கொண்டிருந்தான் தேர்ப்பாகன். குதிரைகளோ நேரே பரம்பு மலையின் அடிவாரத்தை நாடி சென்றன. அங்கே இருந்த குடிமக்கள் குதிரைகளை மாத்திரம் கண்டார்கள். பாரியின் தேர் என்ன ஆயிற்று? அவன் என்ன ஆனான் என்ற கேள்விகள் எழுந்தன. அவர்கள் என்ன நிகழ்ந்ததென்று அறிந்து கொள்ள புறப்பட்டு வந்தபோது இடைவழியிலே பாரியையும் பாகனையும் சந்தித்தார்கள். பாகன் வாயிலாக பாரியின் செயலை அறிந்து வியந்தார்கள், உள்ளம் நெகிழ்ந்தார்கள். முல்லைக்கொடி இருந்த இடம் சென்று ஒரு பந்தலை அமைத்து அதை படரவிட்டு தேரை இழுத்து வந்தனர் சிலர். காட்டுக்கு நடுவே பாரியின் உள்ளத்தை கனிவித்த முல்லைக்கொடி வேறு எதற்கும் இல்லாத சிறப்புடன் பந்தலில் படர்ந்தது. பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்ற வியப்புக்குரிய செய்தி தமிழுலகம் முழுவதும் படர்ந்தது. புலவர்கள் புகழ்ந்தனர், மன்னர்கள் பாராட்டினார்கள். அன்று முதல் முல்லைக்கு தேரளித்த வள்ளல் என்று யாவரும் பாரியை வழங்கினார்கள். பாரிக்கு இரண்டு பெண்கள் இருந்தார்கள். அழகும் அறிவும் நிரம்பின அவர்களுக்கு கபிலர் தமிழறிவு ஊட்டினார். பாரியினிடம் வந்த புலவர்கள் அவ்விருவருடைய அறிவையும் கண்டு வியந்தார்கள். அவர்கள் போகும் இடங்களிலெல்லாம் பாரியின் புகழோடு அவனுடைய பெண்களின் புகழையும் பரப்பினார்கள். பாண்டிய மன்னனுக்கு பாரி மகளிரின் பெருமை தெரிந்தது. அவர்களை மணந்து கொண்டால் பாரியின் உறவும் கிடைக்கும் என்று எண்ணினான். அவனுக்கு முன்பே மனமாகியிருந்தது. பட்டத்தரசி ஒருத்தி இருந்தாள். பல பெண்களை மணப்பது மன்னர்களின் வழக்கமாக இருந்ததால் அவனுக்கு பாரி மகளிரின் மேல் விருப்பம் உண்டாயிற்று. அவன் பாரிக்கு ஓலை போக்கினான். இரு பெண்களையும் தனக்கு மனம் புரிவிக்க வேண்டுமென்று ஓலை கூறியது. பாரி அதை கண்டவுடன் சினந்தான். அவன் மகளிராகிய அங்கவை சங்கவை என்னும் இருவரும், அரசர் அந்தப்புரத்தில் 100 பேரோடு சேர்ந்து நாங்கள் வாழ விரும்பவில்லை என்று தெரிவித்தார்கள். வந்த தூதுவன் மறுப்புடன் மீண்டும் சென்றான். பாரியின் புகழை கேட்டு பொறாமை அடைந்தான் பாண்டியன். ஆகவே அவன் தன் மகளை மனம் செய்து தர மறுத்ததையே காரணமாக வைத்து கொண்டு அவனோடு போர் தொடுக்க எண்ணினான்.
இந்த செய்தி சோழனுக்கும் சேரனுக்கும் எட்டியது. அவர்களும் பாரியின் மேன்மையை உணர்ந்து பொறாமை கொண்டவர்களே. அவர்களுக்கும் பாரியை அடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. காரணம் இல்லாமல் அவன் மேல் போர் தொடுக்கலாமா? பாண்டியன் செய்த காரியத்தையே அவர்களும் செய்தார்கள். தனித்தனியே பாரியின் மகளிரை மணக்க வேண்டும் என்று தூதுவிட்டார்கள். மறுப்பே விடையாக வந்தது. பாரியை வெல்ல வேண்டும் என்ற கருத்து தமிழ்நாட்டில் முடியுடை வேந்தர்களாக விளங்கிய மூவருக்கும் உண்டாகிவிட்டது. அவர்கள் ஒன்று கூடி அவனோடு போர் செய்ய தமக்குள் ஆலோசனை செய்தார்கள். போர் முரசு கொட்டினார்கள். பாரி தன் படை வீரர்களை எல்லாம் ஒன்று கூட்டினான். நாட்டிலுள்ள ஆடவர்களில் வலிமையும் காளைப்பருவமும் உடையவர்கள் படையில் சேர்ந்தார்கள். நாடு முழுவதையும் காப்பாற்றி விடுவதை விட பரம்பு மலையை காப்பாற்றுவது எளிது என்று தோன்றியது. ஆகவே படை முழுவதையும் அம்மலையின் மீது வைத்து கொண்டு அரண்மனையெல்லாம் செப்பம் செய்தான் பாரி. மூவேந்தர் படைகளும் பரம்பு நாட்டின் எல்லையை அடைந்தன. பேருக்கு ஒரு சிறு படை ஆங்கே நின்று அப்படைகளை எதிர்த்தது. சில நாளிகைகளில் அது பகைப்படைகளுக்கு வழிவிட்டது. அதை கண்டு மும்மன்னர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது. எதிர்ப்பு இல்லாமலே பரம்பையும் பாரியையும் கைவசப்படுத்தி விடலாம் என்று எண்ணினார்கள். அதற்கு ஏற்றபடி அவர்கள் நாட்டுக்குள்ளே நுழைந்து செல்கையில் யாரும் எதிர்க்கவில்லை. பரம்பு மலையை அடைந்தார்கள். அந்த மலையின் மேல் பாரி படையுடன் தங்கியிருப்பதை அறிந்தார்கள். மலையின் மேல் ஏறுவதற்கு குறுகிய வழிகள் சில இருந்தன. ஆனால் அந்த பெரும்படை முழுவதும் எளிதில் அவற்றின் வழியே ஏற இயலாது. அன்றியும் பகைப்படை அடிவாரத்திற்கு வந்துவிட்டதை அறிந்த பாரியின் படைவீரர்கள் மேலிருந்து கற்களை உருட்டினார்கள். அவை கீழே இருந்த படைகளின் மேல் வந்து தாக்கின. மலையின் மேல் ஏறுவது எளிதாக தோன்றவில்லை. கீழிருந்து அம்பை எய்தார்கள். அம்புகளை யாரை குறிப்பார்த்து எய்வது? மேலுள்ள வீரர்கள் மறைந்து நின்று சிறிய துளைகளின் வழியே அம்பை எய்தார்கள். அவை பலரை கீழே வீழ்த்தின. தாம் நினைத்த வண்ணம் பாரியை எளிதில் வெல்லுவது இயலாத காரியம் என்பதை இப்போது முடிமன்னர்கள் உணர்ந்தார்கள். மூவரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். மலையை சுற்றி தங்கள் படையை நிறுத்தி முற்றுகையிடுவதென்றும், கீழிருந்து உணவுப் பொருள் மேலே செல்ல முடியாமல் தடுக்க வேண்டும் என்றும், நாளடைவில் உணவில்லாமல் மேல் உள்ளவர்கள் தாமே சரணடைவார்கள் என்றும் நினைத்தார்கள். அதன்படியே படைகள் நின்றன. மேலே பாரியும் கபிலரும் படைவீரர்களும் இருந்தார்கள். அவர்கள் தம் கையில் சேமித்து வைத்திருந்த உணவு பண்டங்களை சிக்கனமாக பயன்படுத்தினார்கள். மலையின் மேல் மூங்கில்கள் முற்றியிருந்தன. அவற்றில் விளைந்த நெல்லை தொகுத்து அரிசியாக்கி சோறு சமைத்தார்கள். இனிய பழாப்பழங்களை உண்டு பசியாற்றினார்கள். பலாக்கொட்டைகளை மாவாக்கி அதிலிருந்து உணவு பண்டங்களை செய்து உண்டார்கள். வள்ளி கிழங்குகளை பறித்தெடுத்து சுட்டு தின்றார்கள். மிகுதியாக தேனடைகள் இருந்தமையால் இனிய தேன் குடம்குடமாக கிடைத்தது. பல பல சுனைகளில் தெளிந்த நீர் இருந்தது. ஆகவே கீழிருந்து உணவு பண்டம் வராமையால் அவர்களுக்கு எந்த இடையூறும் நேரவில்லை. சில மாதங்கள் முற்றுகை நடந்து கொண்டிருந்தது. மன்னர்கள் மேலே இருப்பவர்கள் எப்படி உணவு உண்டு வாழ்கிறார்கள் என்று அறியாமல் வியப்படைந்தார்கள். ஒரு நாள் அம்பிலே கோத்த ஓலை ஒன்று மேலிருந்து கீழே வந்தது. கபிலர் ஒரு பாடல் பாடி அனுப்பியிருந்தார். மலை மேல் எங்களுக்கு மூங்கில் நெல் கிடைக்கிறது. பலாமரங்கள் கணக்கில்லாத பழங்களை வழங்குகின்றன. வள்ளி கிழங்குக்கு பஞ்சமே இல்லை. எங்கே பார்த்தாலும் தேனடைகள் மலிந்திருக்கின்றன. வானத்தில் நட்சத்திரங்கள் இருப்பதைப் போல தெளிந்த நீர் சுனைகள் பல இங்கே இருக்கின்றன. ஆகவே எங்களுக்கு உணவு பஞ்சம் இல்லை. நீங்கள் அங்கே ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு யானையை கட்டி வைத்தாலும் சரி, பல பல தேர்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, உங்களால் பரம்பு மலையை கை கொள்ள முடியாது என்ற கருத்து அந்த பாட்டில் இருந்தது. அதை கண்டு சேர சோழ பாண்டியர்கள் ஒன்றும் தெரியாமல் விழித்தார்கள். கபிலர் ஒரு தந்திரம் செய்தார். கிளிகளையும் குருவிகளையும் பழக்கி அவற்றை பறக்கவிட்டு கீழே வயல்களில் விளையும் நெற்கதிர்களை கொண்டு வரும்படி செய்தார். அப்பறவைகள் கொண்டு வந்த நெல்லை கொண்டு சோறு சமைத்து அதையும் உண்டார்கள் பாரியின் வீரர்கள். பல காலம் முற்றுகையிட்டிருந்தாலும் உணவு குறைவு மேலே இருப்பவர்களுக்கு நேராது என்பதை மன்னர்கள் அறிந்து தம் படைகளை மீட்டு கொண்டு தம் ஊரை அடைந்தார்கள். அவர்களுக்கு மனதுக்குள் கோபம் உண்டாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டார்கள். போன பிறகும்
பாரியை தொலைக்க வஞ்சகமாக ஏதாவது வழி உண்டா என்று ஆராய்ந்தார்கள். பாரியிடம் புலவரும் பாணரும் விரலியரும் தடையின்றி பரிசு பெற்று செல்லுவதை தமிழ் உலகம் நன்றாக அறிந்திருந்தது. முடிமன்னர்கள் மூவரும் அறிந்திருந்தார்கள். அதனால் யாழ் வாசிக்க தெரிந்த சிலரை அழைத்து தம் கருத்தை முடிக்கும்படி ஏவினார்கள். அவ்வஞ்சப்பாணர்கள் பாரியிடம் சென்று யாழிசையாலும் பாட்டாலும் அவன் அன்பை பெற்றனர். ஒரு நாள் மலைவளம் காண வேண்டுமென்று அவனுடன் சென்றனர். கபிலர் அப்போது வெளியூர் சென்றிருந்தார். பரம்பு மலையின் மேல் மரங்கள் அடர்ந்த சூழலில் அந்த வஞ்சகர்களுடன் பாரி நடந்து சென்றான். அப்போது அந்த கொடுஞ்செயலாளரில் ஒருவன் பாரியை வாளால் துணிந்து வீழ்த்தினான். பின்பு அந்த வஞ்சகர்கள் தம் வேடத்தை மாற்றி ஓடிவிட்டார்கள். பொய்யாது பெய்த மேகம் வறண்டது. புலவருக்கு வற்றாது நல்கிய அருவி வற்றியது. பரம்பு நாடு மட்டுமா கண்ணீர் வடித்தது? தமிழ்நாடு முழுவதுமே பாரியின் மறைவுக்காக புலம்பியது. கபிலர் வெளியூரிலிருந்து ஓடி வந்தார். உயிருடன் தம் நண்பனை காண முடியாததற்காக அடித்து கொண்டு அழுதார். தாமும் உலக வாழ்வை நீத்துவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் பாரியின் மகளிர் இருவரையும் தக்க இடத்தில் மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் அவர் அதை செய்யவில்லை. பாரி மறைந்த பிறகு பகை மன்னர் அவன் நாட்டை கைப்பற்றத் தொடங்கினர். அதனை அறிந்த கபிலர் அங்கவை சங்கவை என்னும் இருவரையும் அழைத்து கொண்டு வெளியே புறப்பட்டு விட்டார். சில வேளிர்களிடம் சென்று அப்பெண்களை மனம் புரிந்து கொள்ளும்படி கேட்டார். பல காரணங்களால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். கடைசியில் மனம் வெறுத்து போன அச்சான்றோர் இரண்டு பெண்களையும் ஒரு நல்ல குடும்பத்தில் அடைக்கலமாக ஒப்பித்துவிட்டு ஒருவரும் அறியாமல் அப்பெண்ணையாற்றங்கரையில் பட்டினி கிடந்து உயிர் நீத்தார். சில நாட்களுக்கு பின்பு தமிழ் புலமையிர் சிறந்த மூதாட்டியாகிய ஔவையார் அப்பெண்கள் இருக்குமிடத்தை அறிந்து மலையமான் திருமூடிக்காரியின் மரபில் வந்த ஒருவனுக்கு அவர்களை மனம் முடிக்க வைத்தார். பேகன். பஞ்சாமிர்தம் சாப்பிட்டவர்களுக்கு பழனிமலை நினைவுக்கு வராமல் போகாது. பழனிமலையின் மேல் முருகன் கோயில் கொண்டிருக்கிறான். இப்போது பழனி என்ற பெயர் மலைக்கும் அதன் அடிவாரத்தில் உள்ள ஊருக்கும் சேர்ந்து வழங்குகிறது. பழைய காலத்தில் மலைக்கு பொதினி என்று பெயர், ஊருக்கு ஆவினன்குடி என்று பெயர். பொதினி என்பதே பிற்காலத்தில் பழனி என்று மாறிவிட்டது. ஆவியர் குளம் என்பது ஒரு குறுநில மன்னர் குடிக்கு பெயர். அவர்கள் அரசாண்ட இடம், ஆதலால் ஆவினன் குடி என்று ஊருக்கு பெயர் வந்தது. ஆவி பயாவி என்று இரு வகையிலும் ஆவியர் குல மன்னர்களை வழங்குவதுண்டு. ஆதலால் பயாவிபுரி என்றும் சொன்னார்கள். அதுவே நாளடைவில் பயாபுரி என்று மாறியது. பேகன் சிறந்த கொடையாளி, புலவர்களுக்கு வாரி வாரி வழங்கும் வள்ளல். யாழை வாசித்து பாடும் பாணர்கள் வருவார்கள். அவன் அரண்மனையில் பல நாள் தங்குவார்கள். அவர்களுடைய இசை இன்பத்தை நுகர்ந்து கழிப்பான் பேகன். பிறகு பலவகை பரிசல்களை அளிப்பான். பொன்னாளாகிய தாமரைப்பூவை அவர்கள் அணியும்படியாக தருவான். அந்த காலத்தில் பாணர்களுக்கு பொற்றாமரை அளிப்பது வழக்கம். பாணர்களுடைய மனைவிமார்கள் ஆடுவார்கள் பாடுவார்கள். அவர்களுடைய ஆடல் பாடல்களையும் கண்டு மகிழ்வான். அவர்களுக்கு பலவகை அணிகலன்களை பரிசளிப்பான். சில சமயங்களில் பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் தேரையும் அளிப்பதுண்டு. சங்ககால புலவர்களில் தலைமையும் புகழும் பெற்றவர் கபிலர். அவர் பலமுறை பேகனிடம் வந்து சில நாள் தங்கி சென்றார். கபிலர் பரணர் என்று சேர்த்து சேர்த்து சொல்லுவார்கள். கபிலரைப் போலவே பரணரும் பெருமதிப்பை உடையவர். அவரும் பேகனிடம் வந்தார். வேறு புலவர்களும் அவனை நாடி வந்தார்கள். அளவளாவினார்கள், பாடினார்கள். தமிழ் புலவர்களிடம் மிகவும் மதிப்பு வைத்து பழகினான் பேகன். பொதினி மலையின் மேல் இருந்த திருக்கோயிலில் முருகன் எழுந்தருளியிருந்தான். மலையை சுற்றி வாழ்ந்த குரவர்கள் இடைவிடாமல் அப்பெருமானை தொழுது வழிபட்டார்கள். மழை பெய்யாவிட்டால் அவனுக்கு பூசை போடுவார்கள். மழை மிகுதியாக பெய்தாலும் மழை நிற்க வேண்டும் என்று கும்பிட்டு வழிபடுவார்கள். குறிஞ்சி நில கடவுளாகிய முருகனிடத்தில் அந்த மக்களாகிய அவர்களுக்கு சிறிதும் தளராத நம்பிக்கை இருந்தது. பேகன் அவர்களுடைய நல்வாழ்வை கண்டுகளித்தான். அவர்களுக்கு உதவிகளை செய்தான். அவனும் மலையின் மேலுள்ள முருகப்பெருமானை அடிக்கடி வழிபட்டு வந்தான். ஆவியர் குலத்துக்கு பொதினிமலை முருகனே வழிபடு கடவுளாக விளங்கினான்.
ஒரு நாள் பேகன் வெளியிலே காலார உலாவி வர புறப்பட்டான். அவனுடன் இரண்டு மெய்க்காவலர் சென்றனர். அது கார்காலம். மேகம் வான் முழுவதும் கப்பிக் கொண்டிருந்தது. குளிர்காற்று மெல்ல வீசியது. நெடுந்தூரம் சென்றவன் மீண்டும் தன் இருப்பிடத்தை நாடி வந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கே ஓர் அழகிய காட்சியை கண்டான். மரங்கள் அடர்ந்த ஓரிடத்தில் ஓர் அழகிய ஆண்மயில் தன் தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. அவன் அங்கே சற்று நின்றான். மயில் தன் இயல்புபடி சர் சர் என்ற ஒலி உண்டாகும்படி தோகையை அசைத்தது. அப்போது குளிர்ந்த காற்று வீசியது. அவன் ஆடல் மகளிருக்கு பல பரிசு தரும் வழக்கமுடையவன். இப்போது ஆடுகின்ற இந்த மயில் ஆடல் மகளிரைப் போலத்தான் ஒய்யாரமாக ஆடியது. ஆனால் சர் சர் என்ற ஒலி வருவானேன்? அது குளிரால் நடுங்குவதனால்தான் அந்த ஒளி எழுகிறது என்று அவனுக்கு தோன்றியது. உடனே அவன் உள்ளத்தில் இரக்க உணர்ச்சி உண்டாயிற்று. பாவம், இதற்கு வாயிருந்தால் தனக்கு குளிர்கின்றதென்பதை எடுத்து சொல்லும். இந்த ஒளியினால் புலப்படுகிறது போலும். என்ன அழகான மயில் இது! நடுங்க நாம் பார்த்திருக்கலாமா என்று சிந்தனை செய்தான். அவன் முருகபக்தன் அல்லவா? மயில் முருகனுடைய வாகனமாயிற்றே. அது குளிரால் நடுங்கும்படி விடலாமா? முருகனை சார்ந்த எல்லா பொருட்களும் புனிதமானவை. மயில் மெல்லிய பறவை, அழகிய புல், முருகனுக்கு உறுதியாகும் சிறப்பை பெற்றது. இதற்கு இறங்காமல் இருக்கலாமா? எப்படியாவது அதன் துயரத்தை போக்க வேண்டும் என்று எண்ணிய அவனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. சட்டென்று தன் மேலுள்ள விலை உயர்ந்த போர்வையை எடுத்தான். மயிலின் அருகே சென்று அதற்கு போர்த்தி விட்டான். அருகில் இருந்தவர்கள் என்ன இது என்றார்கள். பாவம், குளிரால் நடுங்கும் அதற்கு இதை போர்த்தினால் நல்லதென்று தோன்றிற்று. அவர்களுக்கு வியப்பு தாங்கவில்லை. பேகன் செய்தது பேதைமை செயல் என்று அவர்கள் எண்ணவில்லை. பிற உயிர்களின் துன்பத்தைக் கண்டு தாங்காத அவனுடைய உள்ளத்தின் உயர்வையே அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். அவனுடைய வல்லன்மையை அவர்கள் நன்றாக அறிந்தவர்கள். புலவர்களுக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்குவதைக் கண்டு வியந்திருக்கிறார்கள். பாணர்களுக்கு பரிசுகள் தருவதை கண்ணாரக் கண்டு களித்திருக்கிறார்கள். கூத்தர்களுக்கு விருந்தும் விரும்பும் பொருளும் வழங்குவதை பார்த்து இரும்பூது அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது அந்த வள்ளல் செய்த செயலை வள்ளன்மை செயல் என்பதா, ஆடும் மயிலுக்கு பரிசு வழங்கியதாக சொல்லுவதா, உயிர்கருணை என்று சொல்லுவதா, மயில் போர்வையை போர்க்குமா என்று அவன் யோசிக்கவில்லை. அது விலை உயர்ந்த மேலாடையாயிற்றே என்று தயங்கி நிற்கவில்லை. ஒரு பறவை, தன் நாட்டில் வாழும் பறவை துன்புறுவதாக எண்ணினான். அந்த கணத்திலே அவன் மனம் உருகியது. ஒன்றையும் எண்ணாமல் மேலே உள்ள படாத்தை எடுத்து போர்த்தி விட்டான். மயில் பறந்து போய்விட்டது. காவலர் பேகன் அளித்த போர்வையை எடுத்து கொண்டான். உலகுக்கு அறிவிக்க காவலர்களுக்கு ஓர் அதிசய செய்தி கிடைத்தது. பேகனுடைய உள்ளத்தின் மென்மையை எடுத்துக்காட்டும் ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் காணும் வாய்ப்பல்லவா பெற்றார்கள்? பேகன் அரண்மனையை அடைந்தான். அவனுடன் சென்றிருந்த காவலர்கள் அவன் மயிலுக்கு போர்வையை அளித்த அதிசயத்தை யாவரிடமும் சொல்லி சொல்லி வியந்தார்கள். புலவர்களிடம் புகன்றார்கள். புலவர்களுக்கு ஒரு செய்தி தெரிந்தால் வாளா இருப்பார்களா? தம்முடைய பாவினால் பேகன் புகழை முழக்கினார்கள். பரணர் அந்த அரிய செயலை பாராட்டினார். மயில் மேலாடையை உடையாக உடுக்குமா அன்றி மேலே போர்வையாகத்தான் போர்த்தி கொள்ளுமா? இது பேகனுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அந்த சமயத்தில் அவன் கருணை உள்ளம் உருகியது. தன் படாத்தை மயிலுக்கு அளித்து விட்டான் என்று பாடினார். இன்னாருக்கு இன்னது கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணி கொண்டிராமல் கிடைத்ததை நினைத்த போதே கொடுப்பதை கொடை மடம் என்று சொல்லுவார்கள். மடம் என்பதற்கு அறியாமை என்று பொருள். இது சரியா தவறா என்று ஆராயும் அறிவுக்கு இடம் கொடாமல் உள்ளத்தில் கொடுக்க தோன்றிய போதே கொடைமடமுடையவர்கள் கொடுத்து விடுவார்கள். பேகன் மயிலின் இயல்பை அப்போது சிந்தித்து பார்க்கவில்லை. போர்வையை வழங்கிவிட்டான். இந்த கொடைமடத்தை பரணர் பாராட்டினார். தண்ணீரே இல்லாமல் போன குளத்திலும் மழை பெய்கிறது, அகன்ற வயலிலும் பொழுகிறது, சிறிதும் பயன்படாத உப்பு நிலத்திலும் பெய்கிறது. இங்கேதான் பெய்ய வேண்டும், இங்கே பெய்யக்கூடாது என்று அது யோசிப்பதில்லை. மதம் பொருந்திய யானையையும் வீர கண்டையை அணிந்த காளையும் உடைய பேகன் அந்த மாரியை போன்றவன். வரம்பு இல்லாமல் ஆராய்ச்சி இல்லாமல் கொடையை பொழுகிற மலை அவன்.
இப்படி கொடைமடம் உடையவனாக இருக்கின்றான் என்பதனால் வீர செயல்களிலும் அறியாமை உடையவன் என்று எண்ணக்கூடாது. படையை கொண்டு போரிடும் திறத்தில் நன்றாக சூழ்ந்து இடத்துக்கும் காலத்துக்கும் தன் வலிமைக்கும் மாற்றான் வலிமைக்கும் ஏற்றபடி செயலை வகுப்பதில் வல்லவன். கொடைமடம் படுவானே அல்லாமல் படைமடம் படமாட்டான் என்று அந்த பெரும் புலவர் பாடினார். அவன் கொடையை புகழ்ந்ததோடு நில்லாமல் வீரத்தையும் எடுத்துக்காட்டினர். அது முதல் தமிழ் மக்கள் பேகனை மயிலுக்கு போர்வை வழங்கிய வள்ளல் என்று பாராட்டத் தொடங்கினார்கள். இவ்வாறு புகழ்பெற்ற பேகனுக்கு கண்ணகி என்ற மனைவி இருந்தாள். ஆடல் கலையில் வள்ள ஒரு விரலியின் ஆட்டத்திலும் பாடலிலும் அவன் ஈடுபட்டான். அதனால் மற்ற காரியங்களை கூட மறந்திருந்தான். அந்த விரலியும் சில காலம் ஆவினன் குடியில் தங்கியிருந்தாள். இது சம்பந்தமாக கண்ணகிக்கு தன் கணவன் மேல் ஐயம் உண்டாயிற்று. அதனால் சிறிது கோபமும் எழுந்தது. அதை ஊடல் என்பார்கள். எப்படியோ அந்த சிறிய ஊடல் பெரிதாக வளர்ந்து விட்டது. பேகன் தன் மனைவியை ஒரு மாளிகைக்கு அனுப்பி அங்கேயே இருக்கும்படி சொல்லிவிட்டான். அவள் உணவு உடை முதலியவற்றை பெற ஏற்பாடுகள் செய்தான். ஆனால் அவளை போய் பார்க்கவில்லை. இந்த செய்தி முதலில் யாருக்கும் தெரியாது. பிறகு மெல்ல மெல்ல பேகனுடைய உறவினர்களுக்கு தெரிந்தது. கண்ணகி தன் கணவனுடைய சினத்துக்கு ஆளாகி தவித்தாள். அவளுக்கு பேகனுடைய அன்பு இனி கிடைக்குமோ என்ற ஏக்கம் வந்துவிட்டது. வாழ்க்கையே குலைந்து விட்டதாக எண்ணி மருகினாள். பேகனிடம் கூறி அவன் சினத்தை மாற்ற வேண்டும் என்று அவனுடன் பழகுகிறவர்கள் யாவரும் நினைத்தார்கள். ஆனால் அவனுக்கு நல்லுரை கூறும் துணிவு யாருக்கும் உண்டாகவில்லை. பேகனுடன் நெருங்கி பழகும் புலவர்களை கொண்டு தான் இந்த காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்று சில அன்பர்கள் எண்ணினார்கள். ஒரு சமயம் பரணர் வந்தார். அவருடன் கபிலரும் வேறு சில புலவர்களும் சேர்ந்து வந்தார்கள். பரணரை நன்கு அறிந்திருந்தவரும் பேகனுடைய நண்பருமாகிய ஒருவர் அப்புலவரை தனியே சந்தித்து நிகழ்ந்ததை சொன்னார். எப்படியாவது கண்ணகியை மீண்டும் பேகனோடு வாழும்படி வகை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பரணர் அதை பற்றி மேலும் விசாரித்து தெரிந்து கொண்டார். தாம் ஒருவராக நின்று பேகன் மனதை மாற்றுவதை விட கபிலர் முதலிய மற்ற புலவர்களையும் துணையாக கொண்டு அவனை இறங்க வைக்கலாம் என்று எண்ணினார். அந்த புலவர்களிடம் தம் கருத்தை சொன்னார். இன்னது செய்வதென்று அவர்கள் தங்களுக்குள் ஒரு திட்டம் வகுத்து கொண்டார்கள். ஒரு நாள் காலை கபிலர் தனியே சென்று பேகனை கண்டார். இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது முதல் என் உள்ளம் அங்கேயே இருக்கிறது என்றார் புலவர். என்ன அது என்று கேட்டான் வள்ளல். நானும் என்னை சேர்ந்தவர்களும் உன்னையும் உன் மலையையும் பாராட்டும் பாடல்களை ஓரிடத்திலே பாடிக்கொண்டிருந்தோம். அப்போது யாரோ விம்மி விம்மி அழும் குரல் கேட்டது. அழுகையா? யார் அழுதார்கள்? அதுதான் தெரியவில்லை. அழுதவள் ஒரு பெண். அவள் சில வார்த்தைகளை சொல்லி புலம்பினாள். அந்த குரல்தான் எத்தனை மென்மையாக இருந்தது! புல்லாங்குழல் அழுவதாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல இருந்தது. அவள் யாரோ, அவளுக்கு என்ன துயரமோ தெரியவில்லை. உன் பேரை சொன்னபோது அவள் அழக்காரணம் என்ன? எனக்கு அதை நினைக்க நினைக்க மனம் உருகுகிறது என்று நிறுத்தினார் புலவர். பேகன் ஒன்றும் பேசவில்லை. கபிலர் இன்னாரை குறிப்பிட்டு சொல்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். புலவர் தம் கருத்தை ஒரு பாட்டாகவே பாடிவிட்டார். பேகன் சிந்தனையுள் ஆழ்ந்தான். சரி, நான் போய் வருகிறேன் என்று சொல்லி அவர் விடை பெற்று கொண்டார். சிறிது நேரம் சென்றது. பரணர் வந்தார். இன்று ஒரு புதிய பாடல் பாடி வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். பேகன் சிறிதே தெளிவு பெற்று வாருங்கள் வாருங்கள் என்றான். அவர் அமர்ந்தார். அந்த பாடலை ஒரு பாணன் பாடியதாக பாடியிருக்கிறேன் என்றார். எங்கே சொல்லுங்கள், கேட்கலாம். பாட்டை அவர் சொன்னார். அதுவும் கண்ணகியின் துயரத்தை சொல்வதாகவே இருந்தது. நீ இறங்காமல் இருப்பது கொடுமை. நாங்கள் யாழை சரிப்படுத்தி கொண்டு செவ்வள்ளி பண்ணிலே உன் காட்டின் பெருமையை பாடினோம். அப்போது நெய்தர் பூ போன்ற கண்ணிலிருந்து நீரை வாரவிட்டு கொண்டு ஒருத்தி வந்தாள். நாங்கள் அப்பெருமாட்டியை வணங்கி எங்கள் பெருமானுக்கு உறவினளோ என்று கேட்டோம். அவள் தன் மெல்லிய விரலால் கண்ணீரை துடைத்து கொண்டாள். நான் அவனுடைய உறவினள் அல்லல். அவனுக்கு என்னைப் போல வேறு ஒருத்தி உறவினளாகி விட்டாள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்று சொன்னாள்.
இவ்வாறு அந்த பாடல் கூறியது. அதை கேட்டு பேகன் தலையை தாழ்த்தி கொண்டான். மறுபடியும் ஒரு பாட்டை பரணர் கூறினார். அதுவும் பாணன் பாடுவதாகவே இருந்தது. மயில் நடுங்கும் என்று உள்ளம் இறங்க மேலாடையை உதவிய பேகனே, நாங்கள் இப்போது உன்னை அணுகியதற்கு காரணத்தை கேள். எங்களுக்கு பசி இல்லை, தாங்க வேண்டிய குடும்ப பாரமும் இல்லை. இங்கே வந்து இசைப்பாடி பெற விரும்பிய பரிசில் ஒன்று உண்டு. அந்த பரிசிலை நீ அருள வேண்டும். நீ இப்போதே உன் தேரில் ஏறி வருத்தத்தோடு உறையும் அப்பெருமாட்டியின் துன்பத்தை களைய வேண்டும் என்று பாடினார். பேகன் காதில் அதுவும் விழுந்தது. அவன் முகம் நிமிர்ந்து பார்க்கவில்லை. சிறிது நேரம் பேசாமல் அமர்ந்திருந்த பரணர், நான் போய் வருகிறேன் என்று விடைபெற்று கொண்டார். அன்று பிற்பகலிலும் பேகனை வேறு புலவர்கள் அணுகினார்கள். அரிசில் கிழார் சென்றார். அவரும் பாணன் கூற்றாகவே பாடினார். நீ நல்ல நாட்டை பாடிய பாணனாகிய என்பால் அன்பு வைத்து பரிசில் தர வேண்டும் என்று நீ எண்ணினாயானால் இந்த பரிசில் தர வேண்டும். நின்னை பிரிந்து வாடும் அறிவை மீண்டும் தன் கூந்தலை வாரி பின்னி பூவை சூட்டிக் கொள்ளும்படி நீ இப்போதே தேரில் குதிரையை பூட்ட வேண்டும் என்று கவி பாடினர். அவர் போன பிறகு பெருங்குன்றூர் கிழார் வந்தார். அவரும் அதே போக்கில் பாடினார். பெரும் புலவர்கள் சொல்லுவதை கேட்டும் மனம் இறங்காமல் இருப்பானாம் பேகன். அவன் தான் செய்த செயலுக்காக மிகவும் வருந்தினான். அன்றே தன் மனைவியை தானே சென்று அழைத்து வந்தான். மறுநாள் புலவர்கள் நால்வரையும் அரண்மனைக்கு வர செய்தான். தன் மனைவியையும் உடன் வைத்து கொண்டு அந்த நால்வரையும் வரவேற்று உபசரித்தான். கண்ணகி அப்புலவர்கள் காலில் விழுந்து வணங்கினாள். அப்போதும் அவள் கண்ணில் நீர் வழிந்தது. நன்றி அறிவினாலும் மகிழ்ச்சியினாலும் வந்த கண்ணீர் அது. அதிகமான் தருமபுரி என்று கேட்டிருக்கிறீர்களா? சேலம் மாவட்டத்தில் உள்ள ஊர் அது. அந்த பேர் பிற்காலத்தில் வந்தது. அந்த காலத்தில் அதற்கு தகடூர் என்று பெயர் வழங்கியது. இப்போது தருமபுரிக்கு அருகில் அதிகமான் கோட்டை என்ற இடம் இருக்கிறது. அது முன்காலத்தில் தகடூரை சேர்ந்ததாக இருந்தது. அந்த கோட்டையை நடுவிலே பெற்று நார்புறமும் விரிவாகவும் அழகாகவும் அமைந்திருந்தது பழைய காலத்து தகடூர். அதை தன் அரசாட்சிக்குரிய தலைநகரமாக கொண்டு வாழ்ந்தான் அதிகமான் நெடுமான் அஞ்சி என்பவன். அதிகர் என்றும் அதியர் என்றும் அவனுடைய குலத்தோரை அறிஞர்கள் குறிப்பார்கள். அந்த குலத்தில் உதித்தவன் நெடுமான் அஞ்சி. அதில் தோன்றிய பலருக்குள்ளே அவனே இணையில்லாத புகழ் பெற்றவன். ஆதலின் அதிகமான் என்றால் அவனையே குறிக்கும்படி ஆகிவிட்டது. அதிகர் குலத்தின் முதல்வன் சேரர் குலத்தில் உதித்தவன். மிக பழங்காலத்திலேயே அதிகமானுடைய முன்னோர்கள் அக்குலத்திலிருந்து தனி கிளையாக பிரிந்து தனியே நாடாளும் உரிமையை மேற்கொண்டிருந்தார்கள். சேரர்களைப் போல முடியுடை மன்னர்களாக விளங்காவிட்டாலும் அவர்களுக்குரிய பனை மாலையை அணிந்து கொண்டார்கள். சேரர்களுக்கும் அதியர் குலத்தினருக்கும் அடிக்கடி பூசல் நிகழ்வது உண்டு. அதிகமான் சிறந்த வள்ளல், பெரு வீரன். புலவர்களிடையே இருந்து இனிதே பொழுது போக்குபவன். எதை செய்தாலும் அதில் ஈடுபட்டு ஒருமை மனதோடு செயல் செய்யும் இயல்புடையவன். போர் பற்றிய ஆலோசனையில் ஆழ்ந்திருந்தால் வேறு எதையும் கவனிக்காமல் தன் அமைச்சர்களுடனும் படைத்தலைவர்களுடனும் அது பற்றியே பேச்சிலே ஈடுபட்டிருப்பான். அவனை நாடி பல புலவர்கள் வந்தார்கள், பாடினார்கள், பரிசு பெற்றார்கள். தமிழ் புலமையிலே சிறந்த மூதாட்டியாகிய ஔவையார் அவனிடம் வந்தார். அப்போது அதிகமான் ஏதோ இன்றியமையாத ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தான். அத்தகைய சமயங்களில் யாரும் அவனை அணுக அஞ்சுவார்கள். அரசியல் அதிகாரி ஒருவர் ஔவையாரை வரவேற்று தாகத்திற்கு நீர் கொடுத்து அமர சொன்னார். ஔவையார் அமர்ந்தார். மன்னர் மிகவும் முக்கியமான ஆலோசனையில் இருக்கிறார், இதோ வந்துவிடுவார், சற்று பொறுக்க வேண்டும் என்று அதிகாரி பணிவாக சொன்னார். சிறிது நேரம் ஆயிற்று, அதிகமான் வரவில்லை. ஔவையார் பொறுமையை இழந்தார். எவ்வளவு நேரம் பிச்சைக்காரியைப் போல காத்திருப்பது என்று கோபம் மூண்டது. உடனே ஒரு பாட்டை பாடினார். அங்கே இருந்த வாயில் காவலனை பார்த்து அந்த பாடலை சொல்லத் தொடங்கினார். வார்க்காரா, வாசற்காரா, கொடையாளிகளின் காதுகளில் தம்முடைய சொற்களை விதைத்து தம் காரியங்களை முடித்து கொள்ளுகிறவர்கள் புலவர்கள்.
அவர்களுக்கு பரிசு பெரிதென்று தரமறிந்து பாராட்டும் வரிசைதான் பெரிது. அதற்காகவே அவர்கள் ஏங்கி கிடப்பார்கள். அத்தகைய பரிசிலர்களுக்கு அடையாமல் திறந்து வைத்திருக்கின்ற வாசலை காப்பவனை உன்னுடைய அரசனாகிய நெடுமானஞ்சி தன் பெருமையைதான் அறியவில்லையோ? வந்தவர்களை காக்க வைப்பது அவன் பெருமைக்கு இழுக்கு என்பதை தெரிந்து கொள்ளவில்லையோ? அது கிடக்கட்டும், என்னையும் அவன் அறிந்து கொள்ளவில்லையோ? பிச்சைக்காரியைப் போல காத்திருக்கும் பேர்வழி நான் அல்லல் என்பதை அவன் உணரவில்லையோ? அறிவுடையோரும் புகழுடையோரும் இந்த உலகத்தில் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள். பிறகு யாரும் தோன்றாத சூனிய உலகம் அன்றே? எத்தனையோ பேர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கையில் கோடாரியையுடைய தச்சன் பெரிய காட்டில் மரத்தை தேடி அலையவா வேண்டும்? உபகாரியை தேடி நான் அலைய வேண்டியதில்லை. எந்த திக்கிலே சென்றாலும் அந்த திக்கிலே சோறு கிடைக்கும் என்று பாடினார். பாட்டு முடிவதற்கும் அதிகாரி வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. ஔவையார் பாடிக்கொண்டிருந்த போது அங்கே வந்த அதிகாரி அப்பெருமாட்டியின் கோபத்தை உணர்ந்து ஓடிச் சென்று அதிகமானிடம் தெரிவித்தார். உடனே அதிகமான் வந்துவிட்டான். நான் செய்த பிழையை பொறுக்க வேண்டும். மிகவும் இன்றியமையாத கடமை இருந்தது, அதனால் கவனிக்காமல் இருந்துவிட்டேன். நான் செய்தது எவ்வளவு பெரிய பிழை என்பதை இப்போது நன்றாக உணர்கிறேன். தாங்கள் வந்திருப்பது எனக்கு தெளிவாக தெரியாது. தெரிந்திருந்தால் அப்போதே வந்திருப்பேன். அவன் உண்மையில் மனம் குழைந்து மன்னிப்பு வேண்டினான். அழாத குறைதான். ஔவையார் உண்மையை உணர்ந்தார். அவர் வந்திருப்பதை யாரும் தெரிவிக்காத போது அவனை குறை கூறி பயனென்ன? அவர் சினம் தணிந்தார். அதிகமான் அவரை உள்ளே அழைத்து சென்றான். சிறந்த இடத்தில் இருக்க செய்து அன்புடன் உரையாடினான். ஔவையார் சினம் மாறியதோடு அதிகமானுடைய பண்பையும் உணரத் தொடங்கினார். இரண்டு நாட்கள் தங்கி விடை பெற்று கொண்டார். அடிக்கடி வந்து தமிழன்பத்தை நான் நுகரும்படி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அதிகமான். நெடுமானஞ்சியின் நாட்டில் கஞ்சமாலை என்ற மலை ஒன்று உண்டு. பல மருந்து செடிகள் உள்ளது அது. முனிவரும் சித்தரும் நாடி மருந்துக்குரிய மூலிகைகளை தேடி பெறும் சிறப்புடையது. அங்கே ஓரிடத்தில் நெல்லி மரம் ஒன்று இருந்தது. அது எங்கும் காணுவதற்கு அரிய சிறப்பை உடையது. பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை காய்க்கும் தன்மை பெற்றது. மருந்துவர்கள் அதன் பெருமையை உணர்ந்து அதிகமானிடம் சொல்லியிருந்தார்கள். அந்த மரம் காய்த்து பழுப்பது அரிது. காய்கள் பிஞ்சிலே உதிர்ந்துவிடும். ஒன்று இரண்டு காய்கள் முற்றி விளைந்தால் அவற்றை அமுதம் போல பாதுகாக்க வேண்டும். அந்த நெல்லிக்கனியை உண்டால் நெடுநாளைக்கு வாழலாம் என்று சொன்னார்கள். அத்தகைய மரத்தை நாம் பாதுகாப்பது நல்லது என்று எண்ணி அதிகமான் அதற்கு ஒரு காவலரை அமைத்தான். பல காலமாகியும் அது காய்ப்பதாகவே தெரியவில்லை. அந்த மரத்தில் இப்போது பிஞ்சுகள் தோன்றின. அதிகமான் அதை போய் பார்த்துவிட்டு வந்தான். ஆனால் மருத்துவர்கள் சொன்னது போல் பிஞ்சுகள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து வந்தன. ஒரு காயாவது கனிந்தால் அரசருக்கு பயன்படும். அவர் ஒருவர் நீடூழி வாழ்ந்தால் எத்தனையோ பேருக்கு நலம் உண்டாகும் என்று சான்றோர் கூறினர். காலம் போய்கொண்டிருந்தது. பிஞ்சுகளும் முதிர்ந்து கொண்டே இருந்தன. சில பெரிய பிஞ்சுகளாக முதிர்ந்தன, அவற்றிலும் சில உதிர்ந்தன. கடைசியில் சொல்லி வைத்தார் போல ஒரே ஒரு காய்தான் மிஞ்சியது. பருத்தது, நன்றாக கனிந்தது. ஒன்றாவது கிடைத்ததே என்று பெருமக்கள் உவகையடைந்தனர். அந்த கனி அதிகமானுக்குதான் உரியது என்பதில் யாருக்கும் ஐயம் உண்டாகவில்லை. ஒரு நல்ல நாளில் அதை பறித்து இறைவன் திருமுன் வைத்து வணங்கி உண்ண வேண்டும் என்று ஏற்பாடு ஆகியிருந்தது. அந்த நல்ல நாள் வந்தது. கனியை பறித்து வந்து இறைவன் முன் வைத்து வழிபட்டார்கள். அதிகமான் இறைவனை வணங்கி ஓர் இருக்கையில் சென்று அமர்ந்தான். நெல்லிக்கனியை ஒரு பொற்தட்டில் ஒரு மங்கை ஏந்தி அவனிடம் கொண்டு வந்தாள். அந்த சமயத்தில் ஔவையார் அங்கே வந்து சேர்ந்தார். அவரை வரவேற்றான் அதிகமான். அந்த இளம்பெண் நெல்லிக்கனியை ஏந்தி கொண்டு அருகில் நின்றார். ஔவையார் நல்ல வெயிலில் நடந்து வந்திருந்தார். என்ன கடுமையான வெயில் என்று சொல்லிக்கொண்டே அமர்ந்தார். உடனே ஒருவர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். அதை அருந்திய அவர் அந்த இளம்பெண் கையில் பொன்தட்டை ஏந்தி கொண்டு நிற்பதை கண்டார். என்ன அது என்று கேட்டார் ஔவையார். நெல்லிக்கனி என்று அதிகமான் கூறினான். நெல்லிக்கனியா? இந்த வெயில் காலத்தில் தாகம் தீர்க்க உதவுவதல்லவா அது? நான் வரும் வழியில் ஒரு நெல்லிக்கனியாவது கிடைக்காதா என்று ஏங்கினேன். நாக்கு அப்படி வரட்டியது. அப்படியா, இந்த நெல்லிக்கனியை உண்ணலாமே
என்றான் அதிகமான். அருகில் இருந்தவர்கள் துணுக்குற்றார்கள். ஔவையார் அதை கவனிக்கவில்லை. அதிகமான் கூறியதற்கு உண்ணலாம் என்று விடை கூறினார். அதிகமான் மறுப்பேச்சு பேசவில்லை. தட்டிலிருந்த நெல்லிக்கனியை எடுத்தான், ஔவையாரின் கையிலே கொடுத்தான். அவர் அதை வாயிலிட்டு தின்னத் தொடங்கினார். அங்கே இருந்தவர்களுடைய உள்ளத்தில் எத்தனையோ விதமான எண்ணங்கள் எழுந்தன. இவள் எங்கேயடா இப்போது வந்து சேர்ந்தாள் என்று சிலர் பல்லை கடித்தார்கள். இவன் இதன் அருமையை சொல்லாமல் இப்படி செய்யலாமா என்று அவன் மீது சினம் கொண்டார்கள். நெல்லிக்கனி ஒரு புதிய சுவையுடன் இருக்கிறதே, இது போன்றதொன்றை நான் கண்டதே இல்லை என்று ஔவையார் மென்று கொண்டே சொன்னார். ஆமாம், இது புதிய கனிதான் என்றான் அதிகமான். அதற்குள் அங்கே அமர்ந்திருந்த பெரியவர் ஒருவருக்கு ஆத்திரம் பொறுக்கவில்லை. நம் அரசனுக்காக தவம் செய்து பெற்ற கனியது என்று விடுக்கென்று சொல்லிவிட்டார். அதில் ஏதோ சிறப்பிருக்கிறது போலிருக்கிறதே என்று ஔவையார் அங்கே இருந்தவர்கள் முகத்தை பார்த்தார். ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதென்ற செய்தியை அவர்கள் முகங்கள் தெரிவித்தன. ஔவையார், ஏதோ ஒரு புதுமை இக்கனியில் இருக்கிறது. நீ உண்ண வேண்டியதை நான் உண்டு விட்டேன் என்று தெரிகிறது. உண்மையை ஒழிக்காமல் சொல்ல வேண்டும் என்று அதிகமானை கேட்டார். நான் சொல்கிறேன் என்று பெரியவர் முன்வந்தார். கதையையெல்லாம் சொல்லி முடித்தார். அப்போதுதான் ஔவையார் அவசரப்பட்டு தாம் செய்த செயலின் விளைவை உணர்ந்து இறங்கினார். அப்படியா, நான் என்ன காரியம் செய்துவிட்டேன்? பழக்காலம் வாழ வேண்டிய உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் இடையிலே தட்டி பறுப்பதற்காகவா வந்தேன் என்று துயரம் விம்மும் குரலோடு கேட்டார். அதிகமான் புன்முறுவல் பூத்தான். தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இறைவன் திருவுள்ளத்தின்படியே யாவும் நடக்கும். நான் எத்தனை காலம் வாழ்ந்தால் என்ன? சில போர்களை செய்வேன், பலரை மடிய செய்வேன். உலகம் அரசர்களால் வாழ்வதல்ல, அறிவு நிறைந்த சான்றோர்களால் வாழ்கிறது. தங்களை போன்ற பெரும் புலவர்கள் வாழ்ந்தால் உலகம் நன்மையை உணரும், நேர்மை வழியை உணரும், கவிதை விருந்தை நுகரும். இந்த அரிய கனி எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கேதான் போய் சேர்ந்திருக்கிறது என்றான். ஔவையாருக்கு அதிகமானிடம் உண்டான மதிப்பு 1000 மடங்கு உயர்ந்துவிட்டது. இவன் தெய்வ பிறவி என்று மனம் குளிர்ந்து வாழ்த்தத் தொடங்கினார். அதியர் குலத்தில் வந்த கோமானே, நீ வாழ்க! போரில் பகைவரை அழித்து வெல்லும் வீர திருவுடைய நெடுமானஞ்சியே, நீ வாழ்க வாழ்க! பால் போன்ற வெண்பிறையை திருமுடியிலே சூடும் நீலகண்ட பெருமானைப் போல நீ என்றும் நிலை பெற்று வாழ்வாயாக. நீ எத்தனை அரிய ஈகையை செய்தாய்! மலையிலே விளைந்த அரிய நெல்லிக்கனியை நாம் உண்டால் நல்லதென்று எண்ணாமல் எனக்கு கொடுத்தாயே! இதனால் உண்டாகும் அரிய பயன் இன்னதென்று எனக்கு சொல்லாமல் அடக்கி சாவு நீங்கும்படி எனக்கு தந்து விட்டாயே! உன் பெருமையை என்னவென்று சொல்வேன்? வாழ்க 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 என்று பாடி வாழ்த்தினார். அந்த கனியை விட இந்த பாடல் இனிமையாக இருக்கிறது. அதை உண்டால் இந்த நாற்ற உடம்பு ஒரு கால் நெடிது வாழலாம். ஆனால் இந்த பாடலை பெற்றமையால் என் புகழுடம்பு சாவாமல் வாழும் என்று மகிழ்ச்சி பொங்க பேசினான் அதிகமான் நெடுமான் அஞ்சி. அது முதல் ஔவையார் உள்ளத்தில் ஏறிக்கொண்டான் அதிகமான். அவர்களிடையே இருந்த நட்பு வலிமை பெற்றது. நான் உங்கள் தம்பி போன்றவன், எனக்கு தமக்கை யாரும் இல்லை, உங்களையே அவ்வாறு கொள்கிறேன் என்று பணிந்தான் அதிகமான். ஔவையாரும் உடன் பிறந்தானை விட அன்போடு அவனிடம் பழகலாயினர். நீண்ட காலம் வாழச் செய்யும் நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் ஔவைக்கு ஈந்தான் அதிகன் என்ற செய்தி தமிழ்நாடு எங்கினும் பரவியது. புலவர்கள் அவனை பாராட்டும் போது நெல்லிக்கனி வழங்கிய பெருஞ்செயலை போற்றி புகழ்ந்தார்கள். திருக்கோவிலூரில் காரி என்ற வள்ளல் இருந்தான். அவன் முடியுடை மன்னர்களுக்கு போரில் துணையாக சென்று போரிட்டு வெற்றி பெற வைக்கிறவன். அக்காலத்தில் சேர நாட்டை ஆண்டிருந்தவன் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற சேரன். அவனுக்கு கொல்லிமலையை தன் ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அவா இருந்தது. கொல்லிமலையை சார்ந்த ஒரு பகுதியை ஓரி என்பவன் ஆண்டு கொண்டிருந்தான். அவன் மேல் போர் தொடுக்க விரும்பிய சேரன் காரியை தன் படைக்கு துணையாக வரும்படி ஆள்விட்டு அழைத்தான். காரி சேரமானை போய் பார்த்து பேசினான். ஓரி சிறிய நாட்டுக்கு தலைவன். அவனோடு போரிட நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடன் இருக்கும் வீரர்களுடன் சென்று அவனை வென்று வருகிறேன் என்றான். பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படியே செய்யலாம் என்று ஒப்புக்கொண்டான். உடனே காரி ஓரியின் மேல் போர் தொடுத்தான். அப்போரில் ஓரி உயிரிழந்தான். அவனுடைய கொல்லி குற்றத்தை காரி
சேரமானுக்கு வழங்கினான். அதிகமானுக்கும் ஓரிக்கும் பழக்கம் இருந்தது. ஒரு காரணமும் இல்லாமல் ஓரியின் மேல் படையெடுத்து அவனை கொன்ற காரியனிடம் அதிகமானுக்கு கோபம் மூண்டது. சேரமானுக்கு கையாளாக இருந்தே இப்படி காரி செய்திருக்கிறான் என்பதை உணர்ந்தபோது அதிகமானுக்கு சினம் முருகியது. சேரமானுக்கும் அவனுக்கும் வழிவழியே பகைமை இருந்து வருகிறதல்லவா? அதிகமான் காரியை தொலைக்க வேண்டுமென்று கருதி அவன் வாழ்ந்த திருக்கோவிலூரின் மேற் படையெடுத்தான். போர் நிகழ்ந்தது. காரி பெரிய வீரன். அவனிடம் வீரமிக்க பல வீரர்கள் இருந்தார்கள். என்றாலும் அதிகமானுடைய படைவழிக்கு முன் காரியின் படை நிற்க முடியவில்லை. தோல்வியையே கண்டது. தான் எதிர் சென்று நின்று போர் செய்தால் அதிகமான் தன்னை கொன்று விடுவான் என்று அஞ்சிய காரி போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டான். நேரே வஞ்சி மாநகர் சென்று தனக்கு நேர்ந்த கதியை சொன்னான். பெருஞ்சேரல் இரும்பொறை காரிக்கு ஆறுதல் கூறினான். இதுவும் நல்லதாக போயிற்று. அதிகமானை பூண்டோடு அழிக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அவனை அழித்து உனக்கு மீட்டும் திருக்கோவிலூரை உரிமையாக்குகிறேன் என்றான் சேரமான். அன்று முதலே போருக்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்ய தொடங்கினான். காரியும் தன்னுடன் ஓடி வந்த வீரர்களை தொகுத்து ஒரு சிறிய படையாக அமைத்து கொண்டான். தக்க படைப்பலம் இருக்கிறது என்ற நம்பிக்கை தோன்றியவுடன் போர் முரசு கொட்டினான் சேரன். அதிகமான் அதற்கு அஞ்சவில்லை. சிங்கக்குட்டியைப் போல துள்ளி குதித்தான். அவனுடைய கோட்டை மிகவும் வலிமையுள்ளது. பகைவர்களால் அழிப்பதற்கு அரியது. கோட்டைக்குள்ளிருந்து புறத்தே செல்வதற்கு இரகசியமான சுரங்க வழி ஒன்று இருந்தது. பகைவர்கள் நெருங்கும் போது அதன் வழியே யாரும் அறியாமல் வெளியே சென்று விடலாம். அதிகமான் வெளியே வந்து போர் செய்வதை விரும்பவில்லை. கோட்டைக்குள்ளேயே தக்கப்படி பாதுகாத்து வாயில்களை இறுக மூடி உள்ளே இருந்தாலே போதும் என்று எண்ணினான். கோட்டைக்குள்ளே புக இயலாமல் சலித்து போய் பகைவர்கள் போய்விடுவார்கள் என்று அவன் எதிர்பார்த்தான். சேரன் படை அதிகமான் படையை முற்றுகையிட்டது. அதிகமான் வெளியே வரவில்லை. கோட்டையை மூடிவிட்டு உள்ளே இருந்தான். சில நாட்கள் சென்றன. உள்ளே இருப்பவர்களுக்கு உணவு குறைந்துவிட்டால் தானே கோட்டை கதவுகளை திறந்து வெளியே வந்துவிடுவான் என்று சேரமான் எதிர்பார்த்தான். அதிகமானே கோட்டைக்குள் இருந்த சுருங்கை வழியாக சிலரை அனுப்பி உணவு பண்டங்களை கொண்டு வர செய்தான். அதனால் எத்தனை காலமானாலும் உணவு குறையின்றி கோட்டைக்குள் அதிகமானும் அவனை சேர்ந்தவர்களும் இருக்க முடியும். இந்த ரகசியம் சேரமானுக்கு தெரியாது. இவ்வளவு காலத்துக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை எப்படி அவன் இந்த கோட்டைக்குள் சேமித்து வைத்திருக்கிறான் என்றே வியப்படைந்தான். அதிகமானுடைய ஊழ்வினை பொல்லாததாக இருந்தது. அவன் அரண்மனை அந்தப்புறத்தில் துணி வெளுத்து வந்த ஒரு வண்ணாத்தி பெண்ணுக்கு அரண்மனையைச் சேர்ந்த யாரோ தீங்கு இழைக்க முற்பட்டார்கள். அதை அவள் அதிகமானிடம் முறையிட்டு கொண்டாள். அவன் அவள் முறையீட்டை காதில் வாங்கி கொள்ளவில்லை. அதனால் அவளுக்கு அதிகமானிடம் வெறுப்பு உண்டாயிற்று. அவளுக்கு அரண்மனை ரகசியம் எல்லாம் தெரியும். அந்த பெண் இப்போது கோட்டைக்கு வெளியே ஊருக்குள் இருந்தாள். அதிகமானிடம் இருந்த வெறுப்பு இப்போது வேலை செய்ய தொடங்கியது. அவள் சேரமான் படைத்தலைவன் ஒருவனிடம் சுரங்க வழியை பற்றி சொன்னாள். அதனை தெரிந்து கொண்ட அவன் முதல் வேலையாக அந்த வழியை அடைத்து விட்டான். அதிகமான் குகைக்குள் அகப்பட்ட சிங்கம் போல ஆயினான். வேறு வழியில்லாமல் கோட்டை கதவுகளை திறந்து கொண்டு வெளியிலே போர்க்குளத்தில் குதிக்க வேண்டிய நிலை அவனுக்கு ஏற்பட்டது. போர் கடுமையாக மூண்டது. வைரமேறிய தோளும் உரமேறிய உடம்பும் உறுதியேறிய உள்ளமும் படைத்தவர்கள் அதிகமானுடைய படைவீரர்கள். அவர்களை எளிதில் அடக்க முடியும் என்றிருந்தான் சேரமான். அது நடவாது என்பதை இப்போது உணர்ந்து கொண்டான். தன் படைத்தலைவர்களுக்கு ஊக்கமூட்டினான் பெருஞ்சேரல் இரும்பொறை. யானையும் யானையும் மோதின, குதிரையும் குதிரையும் பொருதன. வில்லிலிருந்து அம்புகள் சோனாமாரியாக பொழிந்தன. வாழைப்பலர் வீசினர், வேலை ஓச்சினர். யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று தெளிய முடியாமல் பல நாட்கள் போர் நிகழ்ந்தது. கடைசியில் அளவிலே மிகுதியாக இருந்த சேரன் படை முன்னேறியது. காரி மானத்துடன் போர் புரிந்தான். இறுதியில் அதிகமான் படை தோற்றது. ஒரு வீரன் எரிந்த வேல் மார்பிலே பாய அதிகமான் வீழ்ந்தான். அவன் வீழ்ச்சியைக் கண்டு சேரன் படையினர் ஆராவரித்தார்கள். பெருஞ்சேரல் இரும்பொறை போர்க்களத்தில் மாண்டி கிடந்த அதிகமானை கண்டான். அவன் நெஞ்சு நடுங்கியது. அதிகமான் புகழை புலவர்கள் பாடிய பாடல்களினால் உணர்ந்தவன் ஆதலின் அவனுக்கே அவன் உயிரற்ற உடலை பார்க்க பொறுக்கவில்லை.
புலவர்கள் பாட்டால் அழுது புலம்பினார்கள். அதிகமான எரித்து அங்கே நடுக்கல்லை நட்டு வீரர்கள் வழிபட்டார்கள். அந்த நடுக்கல்லை தெய்வமாக பின்வந்தவர்கள் கும்பிட்டு வணங்கினார்கள். ஈகையினாலும் வீரத்தாலும் சிறந்து நின்ற அதிகமான் இன்றும் பழம் பாடல்களில் மாயாமல் நிலைத்து நிற்கிறான். காரி. அதிகமான் வரலாற்றிலே வந்த காரியும் ஏழு வள்ளல்களில் ஒருவன். அவன் முழு பெயர் மலையாமன் திருமூடி காரி என்பது. மலையாமன் என்பது அவன் குடிப்பெயர். திருக்கோவிலூரே அவனுடைய தலைநகர். அதை நடுவிலே பெற்ற நாட்டை பல காலமாக ஆண்டு வந்தவர்கள் மலையாமன்கள் என்னும் வீரக்குடியினர். அவர்கள் ஆண்ட நாடாதலின் அதற்கு மலையாமன் நாடு என்று பெயர் வந்தது. அது நாளடைவில் மாறி மலாடு என்று வழங்கலாயிற்று. காரி ஈகையில் சிறந்தவன். வீரத்தில் இணையற்றவன். அவனிடத்தில் ஒரு பெரிய படை இருந்தது. தெரிந்தெடுத்த அடலேறு போன்ற வீரர்களை அடங்கிய படை அது. அந்த படைபலத்தினால் அவனை கண்டால் யாரும் அஞ்சி நடுங்குவார்கள். இரு பெரும் மன்னர்களுள் போர் மூண்டால் அவரில் ஒரு மன்னன் மலையாமன் திருமூடிக்காரியை அணுகுவான். தனக்கு துணையாக வரவேண்டும் என்று சொல்வான். காரி படையுடன் சென்று போரிலே ஈடுபடுவான். பிறகு வெற்றி யாருக்கு என்பதை பற்றி ஐயமே இல்லை. அவன் எந்த கட்சியில் சேர்ந்தானோ அதற்குத்தான் வெற்றி. அவனிடம் கரிய நிறம் பொருந்திய குதிரை ஒன்று இருந்தது. காரி என்பதே அதற்கும் பெயர். அது மலையாமனுடைய உள்ளம் போல பாயும் இயல்புடையது. சோழனுக்கோ பாண்டியனுக்கோ சேரனுக்கோ துணையாக சென்று போரிடுவான் காரி. போர் முடிவில் வென்ற மன்னன் அவனுக்கு பல பல பரிசில்களை தருவான். பொன்னும் மணியும் அளிப்பான். ஊர் அளிப்பான். நாடு அளிப்பான். வண்டி வண்டியாக தான் பெற்ற பண்டங்களை ஏற்றிக்கொண்டு வருவான் காரி. யானைகளும் குதிரைகளும் தேர்களும் அவனுக்கு பரிசிலாக வரும். சில நாட்களில் அத்தனையும் காரி வாரி வீசுவான். புலவர்களை கண்டால் அவனுக்கு பேரன்பு. அவர்களுக்கு காதிர் கடுக்கன் போட்டு பார்ப்பான். தேரை கொடுத்து ஏற செய்து கண்குளிர பெருமகிழ்ச்சி அடைவான். இதனால் அவனுக்கு தேர் வழங்கும் பெருவள்ளல் என்று பெயர் வந்துவிட்டது. தேர்வன் மலையன் என்று புலவர்கள் பாடினார்கள். பெரும் போரில் வீரத்தை காட்டி போராடி பெற்ற பொருளாயிற்றே, பல காலம் வைத்து கொண்டு வாழலாம் என்று அவன் நினைப்பதில்லை. தோள் உள்ள அளவும் துயரில்லை, வாழ் உள்ள அளவும் வறுமை இல்லை என்று வந்தவற்றையெல்லாம் வாரி வாரி வழங்கினான். புலவர் பெருமான் கபிலர் அவனுடைய இயல்பை கேள்வியுற்றார். அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று. பெற்ற பொருட்களின் மேல் பற்றில்லாமல் வழங்கும் அதிசயத்தை தம் கண்ணாலே பார்க்க வேண்டும் என்று வந்தார். கண்ணார கண்டு வியந்தார். அவனுடைய ஈகையை ஒரு பாட்டில் அழகாக பாடினர். கழலை புனைந்த அடியை உடைய காரியே, உன்னுடைய நாடு கடற்கரையில் இருப்பதன்று உள்நாட்டில் இருப்பது. அதனால் அதை கடல் கொள்ளாது. பகைவர்களும் கொல்ல அஞ்சுவார்கள். அத்தகைய நாட்டை நீ வேள்வி செய்து நாட்டுக்கு நலம் புரியும் அந்தனருக்கு கொடுத்துவிட்டு நிற்கிறாய். முடியுடை மன்னர் மூவருள் யாராவது ஒருவன் வந்து உன்னை துணையாக அழைத்து சென்று அளவற்ற உணவு பண்டங்களை வழங்குகிறான். அவற்றை பெற்றுக்கொண்டு இங்கே வந்த மறுநாளே உன் புகழையும் உன் குடிப்புகழையும் சொல்லிக் கொண்டு வரும் புலவருக்கும் பாணருக்கும் அவற்றை கொடுத்து விடுகிறாய். எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு வெறுங்கையோடு நிற்கிறாய். உன்னுடையது என்று சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றை வேண்டுமானால் சொல்லலாம். கற்புடைய உன் மனைவியின் தோள் ஒன்றுதான் உனக்கு உரிமையாக இருக்கிறது. இந்த நிலையில் நீ எவ்வளவு உள்ள செருக்கோடு இருக்கிறாய் என்ற கருத்தோடு ஒரு அரிய பாடலை பாடினார். காரியினிடம் பல புலவர்கள் வந்தார்கள். நன்றாக படித்த புலவர்களும் வந்தார்கள். அரைக்குறை படிப்பாளிகளும் வந்தார்கள். எல்லாருக்கும் கையிலே கிடைத்ததை வாரி வீசினான் அந்த வள்ளல். இதை கபிலர் கவனித்தார். அவனுடைய கொடையை அவர் பாராட்டினாலும் தரம் அறியாமல் அவன் வழங்குவதை அவர் விரும்பவில்லை. புலவர்களுக்கு தரமறிந்து பாராட்டுபவர்களிடம்தான் அன்பு அதிகமாக இருக்கும். தரம் அறிதலை வரிசையறிதல் என்று சொல்லுவார்கள். இந்த உண்மையை மலையாமனுக்கு அறிவுறுத்த வேண்டுமென்று கபிலர் கருதினார். ஒரு நாள் அதற்காக ஒரு பாட்டை பாடினார். பெருந்தலைவனே, ஓரிடத்தில் இருக்கும் ஒரு வள்ளலை நோக்கி நாலு திசையிலிருந்தும் கலைஞர்கள் வருவார்கள். அவர்களின் தரத்தை அறிவதுதான் அரிய காரியம். கொடுப்பது எளிது. கொடுப்பதற்கு பொருள் இருந்தால் போதும். வரிசை அறிவதற்கோ தனித்திறமை வேண்டும். இதை நன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி புலவர்களையெல்லாம் ஒரே நிறையாக பார்ப்பதை விட்டுவிடு என்று அறிவுறுத்தினர்.
அவனுடைய வீரத்தையும் அவர் பாடினார். உலகில் துணையாக வந்தவனை அவனால் வெற்றி பெற்றவன் புகழ்வதுதான் இயல்பு. உன் திறத்தில் அப்படியன்று. வெற்றி பெற்றவனை போய் கேட்டால், நானாவென்றேன், எல்லாம் காரித்தந்த வெற்றி என்று சொல்வான். தோற்றவனிடம் போனாலோ, அந்த கட்சியில் மலையாமன் சேர்ந்திருந்தான், அவன் மாத்திரம் அங்கே இராமல் இருந்தால் நான் எளிதில் வெற்றியடைந்திருப்பேன் என்று கூறுவான். இப்படி வென்றவனும் தோற்றவனும் உன் புகழையே சொல்லும்படி இணையில்லாத வீரனாக நிற்கிறாய் நீ என்று புகழ்ந்தார். இவ்வாறு கொடையிலும் வீரத்திலும் சிறந்து வாழ்ந்திருந்த காரி சேரமானாகிய பெருஞ்சேரல் இரும்புரைக்காக ஓரியை கொள்ளும்படி நேர்ந்தது. அதனால் அதிகமான் திருக்கோவிலூரின் மீது படையெடுத்தான். அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை காரிக்கு. ஓரியோடு பொருந்தமையால் வீரர்கள் இழைப்புற்றிருந்தனர். அந்த சமயம் பார்த்து அதிகமான் போர் செய்ய புகுந்தமையால் இயல்பான மிடுக்குடன் போர் செய்ய இயலவில்லை. அப்போரில் தோல்வியுற்ற காரி சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறையை அடைந்தான். அவன் அதிகமானோடு போர் தொடங்கினான். அப்போரில் காரி என்னும் தன் குதிரையின் மேல் ஏறி ஒரு பெரும் படையைக்கு தலைமை தாங்கினான் திருமூடி காரி. அவனுடைய வீரம் நன்றாக தகடூர் போரில் வெளியாயிற்று. சேரமான் அந்த போரில் வென்றான். காரிக்கு அவனுடைய திருக்கோவிலூரை தந்ததோடு வேறு பல பரிசில்களையும் வழங்கினான். மூன்று முடிமன்னர்களும் ஒரு சமயம் தம்முள் சண்டையின்றி சேர்ந்திருக்கும் நிலை வந்தது. அப்போது மூவரும் மலையாமனுடைய பெருமையை பேச நேர்ந்தது. மூவரும் தனித்தனியே அவனை பாராட்டினார்கள். இத்தகைய பெரு வீரனுக்கு நாம் மூவரும் சேர்ந்து ஒரு சிறப்பை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். முடியை அணையும் உரிமை சேர சோழ பாண்டியர்களுக்கே இருந்தது. சில பெரும் புலவர்கள் முடியை அணையும் சிறப்புடையவர்களாக இருந்தார்கள். அவ்வாறே மலையாமனுக்கும் முடிச்சூட்டி அதை அணியும் உரிமையை வழங்கலாம் என்று தீர்மானித்தார்கள். ஒரு பெரு விழா நடத்தி அவனுக்கு முடியணிந்தார்கள். அதற்கு முன் மலையாமன் காரி என்று பெயரே இருந்தது. இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு பின் அவனுக்கு மலையாமன் திருமூடிக்காரி என்ற பெயர் நிலவியது. ஓரி. கொல்லிமலையை சார்ந்த நாட்டை ஆண்ட ஓரியை பற்றி முன்பே ஓரளவு அறிந்திருக்கிறோம் அல்லவா? அவன் வல்லன்மையும் வீரமும் உடையவன். அவனை ஆதன் ஓரி என்றும் சொல்வார்கள். வல்வில் ஓரி என்றும் அவனுக்கு ஒரு பெயர் வந்தது. ஓர் இலக்கை எய்தால் அந்த அம்பு பல பொருட்களை தொலைத்து கொண்டு செல்லும்படி எய்வது அந்த வில்லாளியின் விரலை காட்டும். அவ்வாறு அம்பை எய்யும் வில்லை வல்வில் என்பார். ராமன் தடாகையின் மேல் எய்த அம்பு அவள் மார்பை தொலைத்து, மலையை தொலைத்து, பின் மரத்தை தொலைத்து அப்பால் மண்ணுக்குள் சென்றது. அதனால் ராமனை வல்வில் ராமன் என்று சொல்வதுண்டு. அவ்வண்ணமே ஓரியும் அம்பு விடும் திறமை உடையவன். அவனுடைய வல்வில்லின் பெருமையை வண்பரணர் என்ற புலவர் பாடியிருக்கிறார். அந்த பாடலை மலைச்சாரலில் ஓரி வேட்டையாடுவதைக் கண்ட பாணன் ஒருவன் சொல்லும் முறையிலே அமைத்திருக்கிறார். அந்த பாணன் தன் மனைவியாகிய விரலியோடும் பலவகை இசைக்கருவிகளை வாசிக்கும் சுற்றத்தோடும் தனக்கு உதவி புரியும் கொடையாளிகளை நாடி போய்க் கொண்டிருந்தானாம். அப்போது அங்கே ஒரு வீரனை கண்டான். வீரன் மிகவும் வியக்கத்தக்க வேட்டையை ஆடிக்கொண்டிருந்தான். அவன் தன் வில்லை வளைத்து ஒரு யானையின் மேல் அம்பை எய்தான். மற்றவர்கள் எய்திருந்தால் அந்த யானையை புண்படுத்தி அதன் உடலிலே தங்கியிருக்கும். ஆனால் இந்த வீரன் எய்த அம்போ அந்த யானையை கீழே வீழ்த்தியது. அந்த யானைக்கு பின்னாலே அதன் மேல் பாய்வதற்காக ஒரு புலி ஆவென்று வாயை திறந்து கொண்டு நின்றது. அம்பு புலியின் வாய்க்குள்ளே சென்று அதையும் மாய்த்து அதன் உடம்பையும் தொலைத்து புறப்பட்டது. அங்கே நின்றிருந்த ஒரு கலைமானை ஊடுருவி அதை உருட்டியது. பிறகு உரல் போன்ற தலையை உடைய காட்டுப்பன்றி ஒன்றின் உயிரை வாங்கியது. அதற்கு அப்பால் இருந்த புற்றுக்குள்ளே நுழைந்து அங்கிருந்த உடும்பை தொலைத்தது. இந்த வல்வில் வேட்டையை பார்த்து பாணனும் பிறகு வியப்பில் ஆழ்ந்தனர். இத்தனை விலங்குகளையும் ஒரே அடியாக கொள்ளும் இவ்வீரன் யாரோ தெரியவில்லையே. இவன் கூலிக்கு வேட்டையாடுபவனாக தோன்றவில்லை. உருவத் தோற்றத்தை பார்த்தால் நல்ல செல்வனென்றே தோன்றுகிறது. மார்பிலே முத்து மாலை வேறு இருக்கிறது. இவன்தான் கொல்லிமலை தலைவனாகிய ஓரியோ என்று சிறிதே அந்த பாணன் சிந்தனை செய்தான். மற்றவர்களை அழைத்து நான் பாடுகிறேன், நீங்கள் எல்லாம் இசைக்கருவிகளை வாசியுங்கள் என்றான். அந்த இடத்தில் ஓர் அரிய பாடலாங்கு நிகழ்ந்தது. யாழை ஒருவன் வாசித்தான், முழவை ஒருவன் அடித்தான், பெரிய குழலை ஒருவன் ஊதினான், மற்றவர்கள் வேறு கருவிகளை வாசித்தார்கள். எல்லோருக்கும் தலைவனாக நின்று பாணன் பாடினான். ஓரியின் பெயர் வரும் பாடலை இன்னிசையுடன் பாடினான். தன் பெயர் ஆதலால் அதை கேட்டு ஓரி நாணினான்.
நாங்கள் எவ்வளவோ நாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உன்னை போல திறமையுடைய வேட்டுவன் எங்கும் இல்லை என்று புகழ்ந்தான் பாணன். அதிகமாக புகழ இடம் கொடுக்காமல் தான் வேட்டையாடிய விலங்கின் ஊனை தந்து நிறைய தேனையும் வழங்கினான் ஓரி. இவனே ஓரி என்பதை அறிந்து கொண்டான் பாணன். அந்த பாணன் நிகழ்ந்ததையெல்லாம் சொல்லுவது போல பாடலை அமைத்திருந்தார் வன்பரணர். ஓரியனிடம் வரும் இசைவாணர்கள் அவன் உள்ளத்தை தம் இசையால் கொள்ளை கொண்டனர். அவர்களுக்கு யானைகளை பரிசிலாக கொடுத்தான். வெள்ளினாரிலே நீலமணியினால் செய்த குவளை மலர்களை தொடுத்து அவர்களுக்கு வழங்கினான். பொற்பூ முதலிய பிற அணிகலன்களையும் அளித்தான். இசைப்புலவர்கள் அவனை நாடி வந்தால் நீங்கள் பாடுங்கள் என்று அவன் சொல்லுவதில்லை. அவர்களுக்கு அறுசுவை உண்டியை வயிறு நிரம்ப அளிப்பான். உறங்க மெத்தென்ற படுக்கையை கொடுப்பான். யாதொரு குறையுமின்றி அரசகுமாரர்களைப் போல அவர்கள் இன்பம் துய்ப்பார்கள். அவர்களாக மகிழ்ந்து பாடினால் அதை கேட்டு மகிழ்வான். குயிலை பாடு என்று சொல்லி கேட்க முடியுமா? இளவேனில் வந்தால் மாஞ்சோலையில் அது மாந்தளிரை கோதி இன்புற்று பாடும்போது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது! அப்படி இசைவாணர்கள் மனம் குளிர்ந்து தாமாகவே பாடும்போது வருவதுதான் இனிய பாட்டு. அதை கேட்பதற்கு எவ்வளவு காலமாயினும் காத்திருக்கலாம் என்பான். வந்த பாணர்கள் பல காலம் வறுமையிலே வாடினார்கள். ஆதனில் இங்கே கிடைக்கும் விருந்துணவை ஆவல் தீர உண்பார்கள். அளவுக்கு மிஞ்சி உண்பார்கள். அதனால் உண்டான களைப்பை ஆற்றிக்கொள்வார்கள், உறங்குவார்கள். இப்படி உண்பதும் உறங்குவதுமாக கழியுமே ஒழிய பாடுவதோ ஆடுவதோ அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. இந்த நிலையை வன்பரணர் எடுத்து கூறினார். இப்படி கொடையாளியாக வாழ்ந்த ஓரியின் கொள்ளி குற்றத்தின் மேல் கனைவைத்தான் சேரமான். அதனை அறிந்து காரி படையெடுத்து வந்தான். ஓரி என்னும் தன் குதிரையில் ஏறி போராடினான் ஓரி. போர் செய்வதை தம் வாழ்க்கை தொழிலாக உடைய காரியின் படை வீரர்களின் முன் ஓரியின் படை நிற்க முடியவில்லை. காரியின் வாளுக்கு அவன் இரையானான். கொள்ளிக்கூற்றத்து மக்கள் அவனுடைய அருங்குணங்களில் ஈடுபடுபவர்கள். ஆதலின் அவன் இறந்ததற்காக மிகவும் வருந்தினார்கள். வெற்றி பெற்ற காரி அந்த நாட்டின் தலைநகர் வழியே சென்றபோது ஊரில் இருந்த மக்களெல்லாம் அவனை எள்ளின் இறைந்தனர். இதை பரணர் என்ற புலவர் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறார். ஓரி போர்க்களத்தில் வீழ்ந்தாலும் ஏழு வள்ளல்களில் ஒரு வகை இலக்கியங்களில் வீழாமல் நிற்கிறான். ஆய் பொதியில் மலை தமிழ்நாட்டுக்கு சிறப்பை தருவது. தென்றல் அங்கிருந்து வீசுகிறது, சந்தனம் அதில் விளைகிறது. அதனை சார்ந்து திருக்குற்றாலம், பாபநாசம் என்னும் அழகிய இடங்கள் இருக்கின்றன. அங்கே ஆய்க்குடி என்பது ஓர் ஊர். அதை ஆய்க்குடி என்று இப்போது சொல்கிறார்கள். ஆய் என்ற வள்ளல் வாழ்ந்திருந்த இடம் அது. ஆய் அண்டிரன் என்றும் அவனை புலவர் பாடியிருக்கிறார்கள். அவனுடைய ஆட்சிக்குட்பட்டது பொதிய மலை. அக்காலத்தில் அம்மலையில் யானைகள் மிகுதியாக இருந்தன. ஆதலின் ஆய் பல யானைகளை பிடித்து வந்து பழகினான். ஆண் யானைகளை போருக்கு ஏற்றபடியும் பெண் யானைகளை வாகனமாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலும் பழக்க செய்தான். அவனுடைய யானை பந்தியில் 100 யானைகளுக்கு குறைவாக என்றும் இருந்ததில்லை. அவனிடம் அடிக்கடி பாணர்களும் புலவர்களும் வருவார்கள். அவர்களுக்கு மற்றவர்கள் கொடுப்பது போல பொன்னும் மணியும் கொடுப்பான். அவற்றோடு யானையையும் பரிசிலாக வழங்குவான். யானை பரிசில் தருபவன் என்று அவனை தமிழ் மக்கள் குறிப்பிடுவார்கள். அக்காலத்தில் உறையூரில் மோசியார் என்ற புலவர் வாழ்ந்து வந்தார். அந்நகரில் ஊரையெல்லாம் காணும் வகையில் ஓர் உயர்ந்த கட்டிடம் இருந்தது. அதற்கு ஊர்கான் ஏணி என்று பெயர். அந்த ஏணி இருந்த தெருவுக்கு ஏனிச்சேரி என்ற பெயர் அமைந்தது. அவ்விடத்தில் இருந்தமையால் அப்புலவரை ஏனிச்சேரி முடமோசியார் என்று அடையாளத்தோடு சொன்னார்கள். அவர் முடவர், அதையும் அந்த பெயர் குறிப்பிட்டது. முடவராக இருந்தாலும் தமிழ் புலமையில் அவர் நிரம்பியிருந்தார். அவருடைய உறுப்பு குறைவு காரணமாக யாரும் அவரை அவமதிப்பதில்லை. அக்காலத்தில் தமிழ் மக்கள் யாரையும் உறுப்பு குறைவாக இழிவுபடுத்த சொல்லுவதில்லை. இயற்கையாக அமைந்த குறையை குறையாகவே கருதுவது இல்லை. குணத்தினால் குறைவிருந்தால் அதைத்தான் இழிவாக எண்ணுவார்கள். உறுப்பு குறை உள்ள புலவர்களை அந்த அடையாளத்தோடு பெயர் வைத்து வழங்கியதனாலே இந்த இயல்பு தெரிகிறது. இழிவாக கருதினால் அப்படி வழங்குவார்களா? ஏனிசேரி முடமோசியார் ஆய்க்குடிக்கு ஒரு முறை சென்றிருந்தார். ஆய் அவரிடம் பேரன்பு காட்டினார். அவருடைய அறிவு சிறப்பையும் கவிபாடும் ஆற்றலையும் அறிந்து வியந்தான், மகிழ்ந்தான். இருவரிடையும் நெருங்கிய மேன்மை உண்டாயிற்று.
மோசியார் அங்கே தங்கினார். இன்றியமையாத காலங்களில் உறையூருக்கு வருவார். சில நாட்கள் இருந்து மறுபடியும் ஆய்குடிக்கு செல்வார். வண்டு மலரில் புகுந்துவிட்டால் இன்னிசை எழுப்பிக் கொண்டே இருக்கும். அப்படியே வள்ளலை அணுகி வாழ்ந்த மோசியாரிடம் பாடல்கள் பல எழுந்தன. அவனுடைய பண்புகளை அறிந்து நயமாக விளக்கி பாடினார் ஒரு பாட்டில். வடக்கே இமயம் இருக்கிறது, அதனோடு ஒத்த பெருமை உடையதாக தெற்கே ஆய்குடி இருக்கிறது, அது இல்லையானால் இந்த உலகம் பிறழ்ந்துவிடும் என்று பாடினார். ஒரு நாள் அவரை தன் தேரில் அழைத்து சென்றான் ஆய். காட்டு வழியே அந்த தேர் சென்றது. அங்கே பழக்கப்பட்ட பல யானைகள் இருந்தன. அவற்றை பார்த்த புலவர் ஒரு பாட்டை பாடினார். இந்த காட்டில் இத்தனை களிறுகள் இருக்கின்றனவே, இந்த காடு மேகக்கூட்டங்கள் தங்கும் மலையையும் சுரப்புண்ணை மலரால் தொடுத்த கண்ணியையும் உடைய ஆய் அண்டிரானை உடைய குன்றத்தை பாடிற்றே என்று பாடினார். அவனுடைய யானை கொடையையே அப்பாடலில் சிறப்பித்தார். ஒரு நாள் சில அன்பர்களுடன் தனியே பேசிக் கொண்டிருந்தார் மோசியர். அப்போது ஆயினுடைய ஈகை சிறப்பை பற்றிய பேச்சு வந்தது. பொருளை சேமித்து வைப்பதனால் பயனென்ன? அது எப்படியும் அழிந்து போவது. அதை அறிந்து தன்னிடம் வருபவர்களுக்கு வாரி வழங்குகிறான் ஆய் என்றார் ஒருவர். இந்த உலக வாழ்வு ஒன்றையே எண்ணி தமக்கு வேண்டிய இன்பங்களை துயித்து வாழும் செல்வர்கள் பலர் இருக்கிறார்கள். பிறருக்கு ஒன்றையும் அவர்கள் ஈவதில்லை. ஆய் இங்கே நன்கு வாழ்வதோடு மறுமையிலும் நல்ல இன்பம் கிடைக்க வேண்டுமென்று அறம் செய்கிறான். வருங்கால வாழ்வை நினைக்கும் அறிவாளன் அவன் என்று வேறு ஒருவர் கூறினர். அருகிலிருந்த மோசியார் உடனே, நீங்கள் சொன்ன இரண்டு கருத்தும் பிழை என்றார். என்ன அப்படி சொல்கிறீர்கள் என்று இருவரும் கேட்டார்கள். இது செய்தால் இது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஒன்றை செய்தால் அது வாணிகத்தைப் போலாகிவிடும். இம்மையிலே செய்வது மறுமைக்கு வந்து உதவும் என்று தான் செய்யும் அறத்துக்கு பயனை எதிர்நோக்கும் அறிவிலை வாணிகன் அல்ல நாய். சான்றோர்கள் போன வழி இது என்ற ஒரே நினைவோடு இந்த வள்ளன்மையை மேற்கொண்டிருக்கிறான் என்று விடை கூறினார் புலவர். பிறகு அந்த கருத்தையே பாடலாக பாடினர். ஆய் அண்டிரானுடைய நாடு வளம் படைத்த நாடு. கொங்கு நாட்டில் இருந்த சில வேளிர் அந்நாட்டின் ஒரு பகுதியையாவது தாங்கள் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினர். அவர்களிடம் வேற்படையை உடைய வீரர் பலர் இருந்தனர். அவர்களோடு ஒருமுறை சேரநாட்டு வழியே வந்து படையெடுத்தனர். சேர மன்னன் அவர்களுக்கு இணக்கமாக இருந்தான். அண்டிரன் அஞ்சவில்லை. அவனிடம் யானைப்படை பெரிதாக இருந்தது. யானையை வேளால் கொள்ளுவது எளிது. வேற்படை கொங்கர்களிடம் சிறப்புடையதாக இருந்தது. யானைப்படைக்கு எதிர் வேல் வீரர் படை என்பதை உணர்ந்தே அவர்கள் படையெடுத்து வந்தார்கள். ஆய் அண்டிரன் தக்க படைவகுப்புடன் எதிர்த்தான். கடும் போராகத் தொடங்கியது அது. பிறகு எளிய போராகிவிட்டது. வேலை ஒச்ச முடியாமல் அதனை பிடித்த வீரர்களை ஆயின் படை வீரர்கள் கொன்றனர். எதிர் நிற்க மாட்டாமல் புறங்கொடுக்கத் தொடங்கினர் கொங்கர். ஆய் அவர்களை விடாமல் துரத்தினான். மேற்கு கடற்கரை வரைக்கும் அவர்களை விரட்டியடித்தான். இருமாந்து ஆரவாரம் செய்து வந்த வேல் பிடித்த வீரர்கள் யாவரும் அப்படியே போர்க்களத்தில் வேல்களை போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அந்த வேல்களை எல்லாம் பொறுக்கி தன் ஊரில் ஓரிடத்தில் குவிக்க செய்திருந்தான் ஆய். அவை மலை போல குவிந்திருந்தன. இந்த வீர செயல்களையும் ஆயின் கொடையையும் இணைத்து ஒரு பாட்டு பாடினர் மோசியார். மணிகளை பதித்த அணிகலன்களை அணிந்த ஆய் வள்ளலை, நீ வருகிறவர்களுக்கெல்லாம் யானைகளை அளிக்கிறாயே. இப்படி கொடுத்து கொண்டே இருந்தால் இங்கே யானைக்கு பஞ்சம் வந்துவிடாதோ? அல்லது உள்நாட்டில் மட்டும் ஒரு பெண் யானை கருவுற்றால் ஓர் ஈற்றுக்கு 10 கன்றுகளை போடுமோ? வருகிற புலவர்களுக்கும் பாண்டுகளுக்கும் இனிய முகத்தோடு நீ வழங்குகிற யானைகளை கணக்கு பண்ண முடியுமோ? நீ கொங்கர்களை வென்று மேல் கடலுக்கு ஓட்டின போது அவர்கள் களத்திலே போட்டு சென்ற வேல்களைத்தான் எண்ண முடியாதென்று நினைத்தேன். அவற்றையாவது எண்ணிவிடலாம் என்று தோன்றுகிறது. நீ கொடுக்கும் யானையை கணக்கு பண்ண முடியாதது போல் இருக்கிறதே என்று சுவைப்பட பாடினார். ஒரு சமயம் யாரோ முனிவர் ஆயினிடம் வந்தார். அவர் ஒரு நீல ஆடையை ஆயினிடம் கொடுத்து, இது மிகவும் புனிதமானது, கடவுள் தன்மையை உடையது, இதை வைத்திருப்பவர்களுக்கு எல்லா வளங்களும் நிறைய உண்டாகும் என்று சொன்னார். தங்களுக்கு எங்கே கிடைத்தது என்று கேட்டான் வள்ளல்.
நான் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது இரண்டு நாகங்கள் அங்கே சேர்ந்திருந்தன. அவற்றின் மேல் இந்த நீல ஆடை இருந்தது. சிறிது நேரத்தில் அவை போய்விட்டன. அவ்வாறு கிடைக்கும் ஆடை மிக சிறந்ததென்று நான் கேட்டிருக்கிறேன். இதை நீங்களே வைத்திருக்கலாமே. துறவியாகிய எனக்கு இது எதற்கு? பலருக்கு நலம் செய்யும் உன்னிடம் இருந்தால் சிறந்த பயனை நீயும் அடைவாய். உன்னால் பிறரும் அடைவார்கள் என்று எண்ணி உனக்கு வழங்குகிறேன். அதை ஆய் பணிவுடன் வாங்கி கொண்டான். தக்க இடத்தில் அதை சேர்த்து விட்டோம் என்ற உவகையுடன் முனிவர் விடைபெற்று சென்றார். பிறருக்கு கொடுப்பது ஆயின் வழக்கமேயன்றி ஒருவரிடமிருந்து ஒன்றை பெறும் வழக்கம் அவன் பால் இல்லை. ஆதலின் முனிவர் கொடுத்த ஆடையை வாங்கி கொண்டாலும் அவன் உள்ளம் உறுத்தி கொண்டே இருந்தது. அந்த புனித ஆடையை வைத்துக் கொள்ள அவன் விரும்பவில்லை. யாருக்கு அளிப்பது என்று ஆராய்ந்தான். கடைசியில் அவனுடைய குலதெய்வமாகிய சிவபெருமானுக்கு வழங்க முடிவு செய்தான். மலைமேல் உள்ள கோயிலில் எழுந்தருளியிருந்த சிவபெருமானுக்கே ஆகுக என்று அளித்துவிட்டான். தவம் செய்து கிடைப்பதாகிய அந்த நீல ஆடையை வழங்கி இறைவனையும் தன்னிடம் கொடை பெற்ற வகையாக்கிவிட்டான் ஆய். இவ்வாறு விளங்கிய ஆய் அண்டிரான் பல காலம் புலவர் பாராட்டவும் மக்கள் மதிக்கவும் வாழ்ந்து இறைவன் திருவருடி நிழலை அடைந்தான். அவனுடைய மனைவியரும் அவனுடன் தீப்பாய்ந்து உலக வாழ்வை நீத்தாரென்று தெரிய வருகிறது. அவனது பிரிவை தாங்காமல் புலவர்கள் துயரத்தால் வாடினார்கள். பாடும் புலவர்களுக்கு குதிரையும் களிரும் தேரும் நாடும் ஊரும் வழங்குவதில் சிறிதும் சளையாத ஆய் இன்று தன் மனைவியரோடு காலமென்னும் கண்ணில்லாத கொடியவன் செலுத்த மேலோர் உலகத்தை அடைந்தான். அவன் உடல் மறைந்தது. அவனால் நலம் பெற்ற புலவர்கள் தம் சுற்றத்தோடு பசியினால் வாடி பிறருடைய நாடுகளை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் என்று குட்டுவன் கீரனார் என்ற புலவர் பாடினார். முடமோசியார் இப்போது அளவில்லை. துயரம் எல்லைக்கு மிஞ்சி போய்விட்டது அவருக்கு. ஆதலின் பித்து பிடித்தவர் போலானார். அதோ கேளுங்கள், உங்கள் காதில் அந்த ஒளி விழவில்லையா? இந்திரனுடைய அரண்மனையில் முரசு முழங்குகிறதே. ஆயண்டிரான் வருகிறான் என்று வச்சிரப்படையுடைய இந்திரன் வாழும் நகரத்தில் அவனை வரவேற்க ஏற்பாடு நடைபெறுகிறது. வானத்திலே அந்த ஒளிதான் கேட்கிறது என்று பாடினார். நல்லி. அவன் ஏழை புலவன். பல காலம் நல்ல உணவின்றி வாடிய சுற்றத்தோடு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தான். கண்டீரம் என்ற நாட்டில் உள்ள தோட்டி என்னும் மலையை சார்ந்த வழியில் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். புலவனது இடையில் அழுக்கு ஆடை இருந்தது. நடக்க மாட்டாமல் அவன் ஒரு பலா மரத்தடியில் அமர்ந்தான். மற்றவர்களும் அப்படியே உட்கார்ந்தார்கள். சிறிது நேரத்தில் வில்லும் அம்பும் உடைய வீரன் ஒருவன் வந்தான். செல்வம் நிரம்பிய வாழ்க்கையை உடையவன் அவன் என்பதை அவன் தோற்றம் கூறியது. அவன் புலவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் கண்டான். அவர்கள் நிலையை ஒரு கணத்தில் உணர்ந்து கொண்டான். அவனை கண்டவுடன் புலவன் கையை குவித்து கொண்டே எழுந்தான். அப்படியே இருங்கள் என்று கையை கவித்து இருக்க செய்தான் வீரன். அவனுடன் வேட்டைக்கு வந்த காளையர்கள் இன்னும் வந்து சேரவில்லை. அதற்குள் அவனே தன் கையால் தீயை கடைந்து மூட்டினான். தான் கொன்ற மானின் தசையை அதிலே வாட்டி பதம் செய்து, பாவம், நீங்கள் மிகவும் பசியுடன் இருக்கிறீர்கள், இதை உண்ணுங்கள் என்று கொடுத்தான். அந்த பசிக்கு அது அமுதமாக இருந்தது. புலவனும் பிறரும் வயிறு நிறைய உண்டார்கள். அவன் அருகிலிருந்த அருவியிலிருந்து நீர் கொண்டு வந்து அளித்தான். அதை குடித்து தாகம் போக்கி கொண்டார்கள். புலவன் அந்த வீரனிடம் விடை பெற்று கொண்டான். அப்போது அவன், உங்களை பார்த்தால் புலவரை போல இருக்கிறது. உங்களுக்கு மன்னர்கள் தக்க பரிசில்களை வழங்குவார்கள். காட்டுவாசிகளாகிய எங்களிடம் உங்களுக்கு வழங்கும் அணிகலன் யாதும் இல்லை. என் செய்வது என்று சொல்லி தன் மார்பில் அணிந்திருந்த சிறந்த முத்து மாலையை கழற்றினான். கையில் அணிந்திருந்த கடகத்தையும் கழற்றினான். அவற்றை புலவன் கையில் அளித்தான். புலவனுக்கு வியப்பு தாங்கவில்லை. நீங்கள் எந்த நாட்டவர் என்று கேட்டான். அந்த வீரன் விடை கூறவில்லை. உங்கள் பெயரை தெரிவிக்கலாமோ என்று புலவன் கேட்டான். அதையும் சொல்லவில்லை. புலவன் அந்த வீரனது பரிவையும் கொடையையும் அடக்கத்தையும் எண்ணி வியந்தபடியே புறப்பட்டு விட்டான். வழியிலே வந்தவர்களிடம் அடையாளம் சொல்லி, அந்த குறிசீலை நீங்கள் அறிவீர்களோ என்று கேட்டான். அவர்கள், அவன்தான் இந்த தோட்டி மலைக்கு தலைவன், கண்டிரா கொப்பெரு நல்லி என்றார்கள். அதை கேட்டு அயர்ந்து போனான் புலவன். இவ்வாறு ஓர் அழகிய வரலாற்றை அமைத்து வண்பரணர் நல்லி என்னும் வள்ளலை பாராட்டி ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அந்த புகழுக்குரிய நல்லி என்னும் வள்ளல் கண்டிர நாட்டின் தலைவன். அந்த நாட்டில் முல்லை நிலமாகிய காடுகள் மிகுதி.
அதனால் முல்லை நில மக்களாகிய ஆயரும் அவர்கள் காப்பாற்றி வரும் பசுமாடுகளும் அதிகம். காக்கை பாடினியார் என்பவர் பாடிய பாடல் ஒன்று குறுந்தொகை என்ற நூலில் இருக்கிறது. வெளியூர் போயிருந்த தன் கணவன் இன்னும் வரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தாள் ஒரு பெண். ஒரு நாள் அவள் வீட்டில் காக்கை விடாமல் கத்திக் கொண்டிருந்தது. காக்கை கரைந்தால் உறவினர்கள் வருவார்கள் என்று சொல்வார். தன் கணவன் அன்று நிச்சயமாக வருவான் என்று நம்பி எதிர்பார்த்திருந்தாள் அவள். அவன் வந்துவிட்டான். அவளுக்கு கரைக்கடைந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. மறுநாள் அவள் தன் தோழியிடம், அந்த காக்கை கரைந்ததை கேட்டு நம்பிக்கையோடு இருந்தேன். என் நம்பிக்கை பயன்பெற்றது. அப்படி கரைந்த காகத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்றாள். நிறைய சோறு போடேன் என்று தோழி கூறினான். சோறு அது எம்மாத்திரம்! நல்லிக்கு உரிய காட்டில் வாழும் ஆயர்கள் வளர்க்கும் பல ஆக்களின் நெய்யிலே தொண்டியிலே நன்றாக விளைந்த சோற்றை கலந்து ஏழு பாத்திரங்களில் அது உண்ணும்படி அளித்தாலும் அது செய்த பேருதவிக்கு ஈடாகாதே என்று நன்றியறிவுடன் அந்த பெண் கூறினாள். இவ்வாறு ஒரு காக்கை உதவி செய்ததாக பாடியதனால் நச்செல்லையார் என்று இயற்கையாக பெயர் கொண்ட அந்த பெண் புலவருக்கு காக்கை பாடினியார் நச்செல்லையார் என்று பெயர் நீண்டது. அந்த அழகிய பாட்டில் அவர் நள்ளியையும் அவனுடைய காட்டு வளத்தையும் அங்கே வாழும் ஆயர்களையும் அவர்கள் வளர்க்கும் பசுக்களையும் அவற்றால் கிடைக்கும் நெய்யின் வளப்பத்தையும் பாராட்டியிருக்கிறார். பெருந்தலை சாத்தனார் என்னும் புலவர் ஒரு முறை கண்டிர நாட்டுக்கு வந்தார். நள்ளியின் அரண்மனையில் புகுந்தார். அங்கே ஓரிடத்தில் நள்ளியின் தம்பியாகிய இளங்கண்டிர கோவும் விச்சிமலைக்கு தலைவனாகிய குறுநில மன்னன் தம்பி இளவிச்சி கோவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். புலவர் போனபோது இருவரும் எழுந்து நின்று மரியாதை காட்டினர். புலவர் நள்ளியின் தம்பியை தழுவிக்கொண்டு, நன்றாக இருக்கிறாயா தம்பி என்று அன்போடு கேட்டார். ஆனால் விச்சிக்கோவின் தம்பியை தழுவவில்லை. இது கண்டு வருந்தியாவன், புலவரே, நீர் இவரை மட்டும் தழுவிக்கொண்டு என்னை தழுவாமல் இருக்கிறீரே, ஏன் என்று கேட்டான். இவன் குல முதல்வர்களும் இவன் தமையனும் இவனும் கொடையிற் சிறந்தவர்கள். பாடும் புலவர்களுக்கு பரிசில் தருபவர்கள். வீட்டில் ஆடவர் இல்லையானாலும் பெண்கள் பெண் யானைகளை அலங்காரம் செய்து வழங்குவார்கள். அவர் இல்லை, பிறகு வாருங்கள் என்று சொல்வதில்லை. அந்த குலத்தில் பிறந்தவன் ஆதலில் இவனை தழுவினேன். நீயோ நன்னன் வழி வந்தவன். புலவர் வேண்டுகோளை புறக்கணித்து முறையின்றி பெண்ணை கொன்று பழி பூண்டவன் அவன். பாடும் புலவர்கள் வந்தால் உங்கள் வீட்டுக் கதவு மூடியிருக்கும். இந்த காரணங்களால் புலவர் கூட்டமே உங்களை பாடுவதை விட்டுவிட்டது என்று விடை கூறினார் புலவர். அந்த குமரன் என்ன செய்வான்? பாவம், முகம் கவிழ்ந்தான். இவ்வாறு வழிவழி வந்த வள்ளன்மையில் விளக்கமுற்றவன் நள்ளி. தன் பெயர் வெளியில் தெரியாமல் உதவி புரிபவன் வல்வில் வீரன். ஏழு பெருவள்ளல்களில் ஒரு வகை அவனை இன்னும் தமிழுலகம் பாராட்டி இன்புறுகிறது.